வெளிச்சத்துல பார்த்து சொல்றேன் சார், இப்ப என்னை வேலை செய்ய விடுங்க. ரகமா ரகு ரகு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, தக்கமா தக்கு தக்கு முதல்ல வாய முடுறா. அதாங்க ரேடியோல பாட்டு பாடிக்கிட்டு இருக்குல்ல, பாடுது சார். அதுவே பாடட்டும், நீ வாய முடிட்டு வேலையை பாரு. சரிங்க சார். நானே சிரமத்துல இருக்கேன். நீ எவ்வளவு படிச்சாலும் போலீஸ் ஆக முடியாது, வந்து படுத்து தூங்க. கரண்டாக மிச்சம் ஆகும்ல. நீங்க பேசாம படுங்க மாமா. மாமாவா? சாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப மாமான்ற. நான் எப்படி அவனுக்கு மாமான்? வயசுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன வாடா போடான்னு சொல்லுவ போல இருக்கே. படுறா, ரைட்டா படுறா. நாராயணா சார், ரெண்டு சமோசா. சாருக்கு ரெண்டு சமோசா. தொப்பில இந்த கையெடு. இந்த பயலுக்கு இதே பொழப்பா போச்சு சார். போலீஸ்னாலே பைத்தியமா அலையறான். இவனுக்கு போலீஸ் ஆகணுமா? போலீஸ்காரங்க பாத்துட்டாலே அடுத்த நிமிஷமே அவங்க யூனிஃபார்ம் தொட்டு பாக்கணும், தொப்பியை தொட்டு பாக்கணும். இல்ல போய் வேலையை பாடுறா. ஏண்டா போலீஸ் ஆகுறியா? ஆகுறேன் சார். இப்படி போலீஸ் ஆயிட்டடா சார். நான் சலிட்டு அடிக்கட்டா? அடே, இது வேறையா? தொப்பியை கட்டி வச்சுட்டு போய் கிளாஸ் கழுவு. போட சார். சார் டீ குடிங்க சார். ஃப்ரீ டீ சார், எடுத்துக்கோங்க. சார் நைட் டியூட்டியில இப்படிலாம் தூங்காதீங்க சார். நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க சார். குடிங்க சார், ஃப்ரீ டீ தான். தபார் மச்சான், எந்த போலீஸ்காரனும் என்ன ஒன்றும் பிடுங்க முடியாது. நூறு நூறு கேஸுக்கு மேலே என் பேரில் இருக்குது. என்ன பண்ண முடிஞ்சது? முடிஞ்சா என்ன வந்து புடி சொல்லி பார்க்கலாம். எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. முந்தானத்து மார்க்கெட்டில் ஒருத்த மண்டே ஓட்டேன், எவனும் ஒன்றும் பண்ணல. அவனுங்க மூஞ்சில் பணத்தை தூக்கி அடிச்சா எனக்கே சலுகை வச்சுட்டு போகிறானுங்க. ஹலோ சார், போலீஸால் ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் சார். அவனுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க சார். எல்லாரும் லைன்ல நில்லுங்க. சரி நீ போ. நெக்ஸ்ட் 43. நெக்ஸ்ட் என்னது? யாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையானது? ஜஸ்ட் கிளம்பு. சிங்கண்ணாண்டா ஊருக்குள்ள வீரண்ணாண்டா வேட்டையாட காக்கி கட்ட போட்ட போறேன்.
மாறுகள் எங்கள் கண்ணில் பட்டால் விடுவது கிடையாது. கலவரம் என்றால் பின்னே யாரும் செல்வது கிடையாது. காற்றும் மழையும் எங்கள் கையை குலுக்கி போகும் தன்னாலே. வெயிலது என்ன பனையும் என்ன வழக்கம் சொல்லும் முன்னாலே. போலீஸ் ஒன்றே ஊரின் காவல் தெய்வம். போலீஸ் என்றும் ஊரை மேன்மை செய்வோம். சல்லாம் சல்லாம் போலீஸ் உனக்கு சல்லாம் போலீஸ் சல்லாம் போலீஸ் உனக்கு சல்லாம் போலீஸ். காட்டுக்குள்ள சிங்கன் அந்த ஊருக்குள்ள வீரன் அந்த வேட்டையாள காக்கி கட்ட போட போறேண்டா. கடமை கொண்டு கண்ணியமாக வாழும் வரையில் கட்டுப்பாட நியாய தர்ம பாதையில் நானும் போக போறேண்டா. பதிலுக்கு பதில் சொல்லத்தானே சீரும் எம்பிட்டு பண்ணால் அடிப்பேன் விட்டு. இதுவே எங்கள் உயிர் மூச்சென்றே சந்தோஷமாய் செல்வோமே. எங்களை போல யாரும் இல்லை மனசுக்குள்ளே சொல்வோமே. சேவை செய்ய எங்கு வந்தேன் நானே. நாங்கள் என்றும் உங்கள் நண்பன் தானே. சொல்லா சல்லாம் போலீஸ் உனக்கு சல்லாம் போலீஸ் சல்லாம் போலீஸ் உனக்கு சல்லாம் போலீஸ். ஊருக்குள்ள வீரன் அந்த வேட்டையாள காக்கி கட்ட போட்ட போறேண்டா. கடமை கொண்டு கண்ணியமாக வாழும் வரையில் கட்டுப்பாட நியாய தர்ம பாதையில் நானும் போக போறேண்டா. தப்பை எல்லாம் சுட்டி காட்டி அன்பாய் சொல்வேண்டா. தப்பை எல்லாம் சுட்டி காட்டி அன்பாய் சொல்வேண்டா. அவன் தேவை என்று வம்ப செஞ்ச போட்டு தழுவேண்டா. சல்லாம் ஓ சல்லாம் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ் சலாம் போலீஸ் உனக்கு சலாம் போலீஸ். ஏய் இப்ப ஏன் பின்னாடியே வர? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. என்ன இது லவ் லெட்டரா? குடு. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா படிச்சிட்டு உன்னோட ஒபினியன் சொல்லு. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு? இப்பவே சொல்லிடுறாரு. அவ்ளோ ஃபாஸ்டா. அருந்ததே அருந்ததே. யாரு ஜெகமாவா? இல்ல என்ன பெத்த அம்மா. அம்மா இங்க வந்து எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறா. அது கபாவ கூப்பிடுறேன். ஏய் நில்லு. மொத்த குடும்பத்தையும் கூப்பிடுற போல இருக்க. நில்லு. லவ் லெட்டர் கொடுத்தியாடா? ஆமாக்கா. வா போலாம். இதுதான் அந்த ஜக்கம்மாவா? என்ன எழுதிருக்கான்படி? பவித்ரமான என் பவித்ராக்கு. ஓ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். என் கண்ணுலயும் நீதான் கனவுலயும் நீதான். என்னடா இது? எதுக்கு அடிக்கிற? நீ மேல படி படி. கண்ண மூடி இருந்தாலும் நீதான் திறந்திருந்தாலும் நீதான். மறுபடியும் வந்து ஏன்டா அதே எழுதிருக்க? இத பார், மேல கை வைக்கிற வெள்ளம் வச்சுக்காத. டேய் எங்கட ஓடுற? இங்கே நில்லு. நீ படி. இல்ல இல்ல வேண்டாம். நீ ஊனா பூத்துருவ, பூஹுனா உதிர்ந்துருவ. என்ன சொன்ன? இப்பவே உதிர்ந்து போ. அவ ஊம் சொல்லிட்டா. ஏய் ஊம் சொல்ல. என்ன கவுதி எழுதுறா? என்னாச்சு? ஏன் இத சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஏதோ ஜாலியா இருக்குமான்னு எழுதுனா. என்னடா சொன்ன? உன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போகுது. ஜாலி கேக்குதா? கத்தி எங்க கத்தி கத்தி. இவங்களால சும்மா இருக்காது. மறுபடியும் என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பாத்தா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொண்ணுங்க கண்ணுல மாட்டினா போதும், இப்படி பேசியே ஏமாத்திருவானுங்க. நீ என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி ஆமா மேடம்ங்கிற? நீ அப்படிதான்டா. இப்ப என்ன எதுக்காக திட்டுறீங்க? ஓ யோகி என்னன்னு ஓ பொண்டாட்டி கேட்டதானே தெரியும். ऐसा हो शकील? நல்லா இருக்கும் பாய். இன்னும் half an hour ல ஏரியா சிக்னல் குவா.
என் ஆள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரத்துல டிவி ஹெட்லைன்ஸ்ல என்ன வருதுன்னு பார்த்து சொல்லு. இந்த டெத் பத்தி போலீஸ்காரங்க கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா உடனே மீடியாக்கு போன் பண்ணி கலீதோட ஆளுங்க தான் இதை பண்ணாங்கன்னு கிளியர் கட்டா சொல்லிடு. கலீதோட அராஜகங்களுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்களான்னு பொது ஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேர் ஜானகிராம், புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. உன் பேர் என்ன? ராம்நாதன் சார். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார். உன் பேர்? என் பேர் பாஸ்கர், ரைட்டர் சார். உன் பேர்? என் பேர் தினகரன் சார். குட். நீ? அப்துல்லா சார். நீ எப்போ வந்த? சாரி சார், எப்போ வந்தீங்க? என்ன போய் சாருங்கிறீங்க, டேன்னு கூப்பிடுங்க. அது இல்லடா, எப்ப செலக்ட் ஆன சொல்லவே இல்ல. மொத்தத்துல நினைச்சத சாதிச்சுட்டா கில்லாடி பையன்டா நீ. உன்ன நினைச்சா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குடா. ஏசிபி சார் உள்ளதா இருக்காரு, நீ போய் பாத்துடுவா. போ சார். திஸ் இஸ் ஜானகிராம், நியூ ஜாயினிங். சார் ஜானகிராம். சீனியரை பார்த்ததும் சல்யூட் அடிக்கணும்னு உனக்கு தெரியாதா? சார் அடிச்சேன் சார். மறுபடியும் அடி. ஆமா, பேர் என்ன சொன்ன? பரமசிவம் சார். பரமசிவமா? கொஞ்ச நேரம் முன்னாடி ஜானகிராம் சொன்னேன். இப்ப கூட ஜானகிராம் தான் சார் சொன்னேன். உங்களுக்கு பரமசிவனை கேட்டுக்கணும். ஆரம்பத்திலே ரொம்ப ஓவரா தான் போறேன். டிபார்ட்மெண்ட்ல என்ன பெருசா பிடிங்கலான்னு நினைப்போ ஒன்னும் கழட்ட முடியாது. வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் உன்னால போட முடியும், வேற எதுக்கும் உதவ மாட்டேன். போலீஸ்காரன் மட்டும்தான் இருக்க முடியும், ஹீரோவாக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ்னால ஹீரோ தான் சார். என்ன பணம் வேணுமா? படிக்கிறதுக்கா? என்ன பார்த்தா கிணைய மாதிரியா தெரியுது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுப்பீங்க மாமா? நீங்க கொடுக்கலன்னா யார் கொடுப்பாங்க? கொடுங்க கொடுங்க. எப்படி இருக்கீங்க? புரியுதா? அம்மா, சின்ன பசங்களை வச்செல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்க, சைல்ட் லேபர். நாளைக்கு நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அரெஸ்ட் பண்ணுவியா? என்னையே அரெஸ்ட் பண்ணுவியா? ஏண்டா, சோத்துக்கு வழி இல்லாதப்போ என்கிட்ட வர வேண்டியது, பயிறு நல்லா நிறைஞ்ச அப்புறம் குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் பேச வேண்டியது. நீ ஆம்பளையா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ற? பண்ற பண்ற, இங்கேயே உட்காந்துருக்கண்டா. அவர் திருந்த மாட்டாரு, நீங்க வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம், கூடிய சீக்கிரத்துல இன்னொரு ஷோரூமையும் திறந்துருவேன். ஆமாமா. ஏய், பாய் பேசணுமா? போன எலெக்ஷன்ல அந்த பார்ட்டிக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுத்த, இப்ப என்ன மறந்து போயிட்டியா? அது நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பாய். இப்பதான் கலிதோட ஆளுங்க வந்து 50 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. நம்ம நாட்டிலேயே இல்லாத அவனுக்கு அவ்வளவு கொடுக்கறேன்னா லோக்கல்ல இருக்கிற எனக்கு அவ்வளவு கொடுக்கணும். 1 கோடி கொடுத்து அனுப்பு. 1 வாரம் தான் டைம் சொல்றேன். அண்ணா, இவன் பேர் லட்சுமிகாந்த், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பசங்க. இது அவன் கார் நம்பர், இது செல் நம்பர். 50 ரூபா கேட்கலாம். இவன் சினிமா ப்ரொடியூசர், 3 படம் எடுத்திருக்கான். எல்லாம் தெரியுது. டேங்க் வாடா. யார் அந்த ப்ரொடியூசர்னு கொஞ்சம் விசாரி. திஸ் இஸ் ஹவ் தே ஆப்ரேட். ஃபர்ஸ்ட் பேட்ச்
They just collect the information. யாரெல்லாம் பணக்காரங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்னொரு பேட்ச் அவங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்து விட்டுருவாங்க. ஒன்று நேரில் போய் மீட் பண்ணுவாங்க, இல்லை ஓவர் த ஃபோன் மிரட்டி விட்டுருவாங்க. உன் ஷூட்டிங் 20% முடிஞ்சிருச்சுல, ஒருவேளை நாங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கலண்ணா, லொக்கேஷன்லேருந்தே உன்னோட ஹீரோயினை தூக்கிடுவோம், ஹீரோவை ஸ்பாட்லேயே போட்டுருவோம். இந்த ரெண்டு பேட்ச் இல்லாமல் மூணாவது பேட்ச் ஷூட்டர்ஸ் அவங்க பேச்சை கேட்காம பணம் கொடுக்காம போனால் இறக்கம் இல்லாமல் கொண்டுடுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற ரெண்டு தலைவலி யாருன்னா ஹலீத் தல்வார். போன 15 வருஷமாக ஹலீத் இந்தியாவிலேயே இல்லை, இருந்தும் மலேசியாவில் உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி தல்வார் கடந்த 15 வருஷமாக இங்கே இருந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். We have to admit, it's a shame on us. இது வரைக்கும் ஒருத்தனை கூட பிடிக்க முடியல, எல்லாரையும் மிரட்டி பணம் பிடுங்குறாங்க. வெறும் மிரட்டுறாங்க அவ்வளோதான், அதை வச்சே எல்லாரையும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. நாம இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? கமான் கோ அஹெட், யாராவது ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க. குட், நீங்கள் தாராளமாக பேசலாம். அவங்க மிரட்டுற மாதிரியே நாமளும் அவங்கள மிரட்டணும் சார். நான் சொல்றது எல்லாருக்கும் காமெடியா இருக்கலாம் சார், பட் இட் ஒர்க்ஸ். அவங்கள எதிர்த்து போராடினா நம்ம உயிர் போயிடுமே, நம்ம எல்லாருமே பயப்படுறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம், இப்ப வரைக்கும் நமக்கு வார்னிங் கொடுக்கறவனும் சாதாரண மனுஷன்தான். அவனுங்க நம்மளை மிரட்டுற மாதிரியே நாமளும் அவங்கள மிரட்டணும் சார். பார்ப்பா, இப்போ உங்ககிட்ட ஒரு சில உண்மைகள் பேசணும். ஒரு நிமிஷம் அந்த தொப்பியை காட்டேன். ஆக்சுவலா இந்த போலீஸ் வாழ்க்கை மாதிரி ஒரு வேஸ்டான வாழ்க்கை எதுவும் இல்லை. இன்னைக்கு நாடு முழுக்க 31st நைட்ட சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி பணக்கார பசங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம காவல் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பண்டிகைக்கும் காவல் காத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்களை மாதிரி போலீஸ்காரங்க எப்ப தண்ணி அடிக்க முடியும்? எங்க வாழ்க்கை அவ்வளவுதானே. இப்ப என்ன, நீங்க தண்ணி அடிக்கணும் அவ்வளவுதானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஆளுக்கு ஒரு பெக்கு போட்டனா குடிச்ச மாதிரி யாருக்கும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து நீ என்ன பாக்குறதுனால ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறமா. நான் உங்க எஸ்ஐ. இப்போ நான் உன் அங்கிளா பேசுறேன், 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. ஒரு பெக் அடிச்சுட்டு வந்து உடனே டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன், 10 நிமிஷம் டைம் கொடு. சரி சரி, விடுங்க, என்ன பண்றது, போயிட்டு வாங்க. டேய், சல்யூட் பண்ணுங்கடா சார். இந்த நாடகம் ஒண்ணும் தேவையில்ல, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாப்பா, மூவ், சீக்கிரம் வாங்க. சரி கோபி, கோபி, ஏய் கோபி, நான் சொல்றது கேளு. ஸ்டூப்பிட் கோபி, இப்ப எங்க இருக்க? ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டாங்க. Listen to me, Gopi. பார்ட்டி ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னது, நம்பர் வேணுமா? எழுதி தொல, சீக்கிரம் எழுதி தொல. 1804 Red Sandro, first row ல நிக்குது, சீக்கிரம் வா. என்னது, குடுத்துட்டியா? What? Shit, Gopi, shit! ஏன் இப்படி பண்ற? Gopi, நீ மட்டும் இப்ப என் கண்ணுல மட்டும் கொண்டுட வேண்டாம், காலி பண்ணிடுவேன், ஹாரவே இல்ல. ச்சே! Gopi, அரை மணி நேரத்துல ஆஃப் அன் அவர்ல அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இங்க இருந்து ஆகணும். என்னது, இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்றீங்க? என்ன பண்றேன்? நான் உன்ன கேக்கணும்டி, பாரு, நல்லா பாரு. போலீஸ் ஜீப் நீ போ, தெரியுதா? போலீஸ்காரன்டி, ஏ முன்னாடியே என் ஜீப்ப உதைக்கிற அடிக்கிற, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நானா? எப்போ? பாவி, என்னமா நடிக்கிற பாரு. உன் பேர் என்ன? உங்களுக்கு கை வைக்காத, புரிஞ்சுதா? என்ன
ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. ஓ, வேற ஏதாவது வேணுமா? ரவுண்ட்ஸ். புது எஸ்ஐ சார். யார் அது? சார், தனியா தான் பிடிச்சியா? ஆமா சார். உங்ககிட்ட எத்தனை புல்லட்ஸ் இருக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் எதுவும் கேரி பண்ணலையா? இல்ல சார். கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சது இல்லையா? எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் கேரி பண்ணணும் தெரியாதா? அரவிந்த். எஸ் சார். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் இருக்கா? இருக்கு சார். இவர் கொடுத்து அக்கௌண்ட்ல எழுது. ஓகே சார். வாங்கிக்கோ. லோட் பண்ண சார். அவங்கள போட்டுரு சார். ஐ செட் ஷூட் தெம். குறி பார்க்காமே சொல்ற? போலீஸ்க்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கணும் சார். நாளைக்கு மார்னிங் என்ன மீட் பண்ண. ஓகே சார். எனக்கு யாரும் இல்லை சார். சோலோ. நான் ஒரு அனாதை சார். ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்றியா? என்ன ஆபீஸ் சார்? இங்க கலீதுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு, தல்வாருக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கு. நீ ஓபன் பண்ற ஆபீஸ் இந்த ரெண்டு ஆபீஸையும் இழுத்து முடணும் சார். உன்னை ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக ப்ரொமோட் பண்ணுறேன். உனக்கு நாலு அசிஸ்டண்ட்டையும் கொடுக்குறேன். யாரை கொல்லணுன்ற லிஸ்ட்டையும் கொடுக்குறேன். எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாரையும் போட்டு. கலீதியும் தல்வாரையும் மிரட்டுறேன்னு சொன்னல, தில் இருந்த மிரட்டி காட்டு. இந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே வீட்டில் இருக்க எலிங்க மாதிரி, நம்ம கண்ணு முன்னாலே ஓடிட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தடியை வச்சு அடிக்க முடியாது. ஆனால் ஒரு துண்டு வடையோட எலிப்புரி வச்சுட்டா அதுவே தானா வந்து மாட்டிக்கும். சோ இந்த எலிங்களெல்லாம் ட்ராப் பண்ணாதான் ஒழிக்க முடியும். ட்ராப் தெம் அண்ட் ஷூட் தெம். இது உங்ககிட்டே இருக்கட்டும். இது சேட்டலைட் போன். அப்ராட்ல இருந்து கலீத் பேசினா இது ரிங் ஆகும். அவங்க பேசுறதையும் நீ ஒட்டு கேட்கலாம். கலீத் தான் பேசுறான்னு எப்படி சார் தெரியும்? அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கு எந்த நெட்ஒர்க்லேருந்து ஃபோன் வந்தாலும் அது பிஎஸ்என்எல் மூலமாக தான் வரும். இந்தியன் கவர்மெண்ட் கலீதோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ கலீத் அங்கேருந்து எப்போ பேசினாலும் வாய்ஸ் ஃப்ரீக்குவன்சி அதை ரெகனைஸ் பண்ணி இந்த ஃபோன் ரிங் ஆகும். ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியாது, ஆனால் அவங்க பேசுறத நீ கேட்க முடியும். காட் இட்? எஸ் சார். பாய்ஸ் சார். பாய்ஸ், இதுலேருந்து இவர் தான் உங்க ஆஃபீஸர் ஜானகிராம். This is Rajesh. Hello sir. Kiran. Hello sir. Subbu. Hello sir. And Srikant. Hello sir. Okay. வர சண்டே போலீஸ் அகாடமிக்கு வந்து ரிவார்டை வாங்கிக்க. என்ன ரிவார்ட் சார்? நேத்து நீ கொன்ன கேங்ஸ்டரோட ஒவ்வொரு தலைக்கும் 3 லட்சம் ரூபாய் ரிவார்டு இருக்கு. சோ டோட்டலி 9 லாக்ஸ். ஓகே சார். ஓகே. குட் லக். தேங்க்யூ சார். சீக்கிரம் ஆஃபீஸ் தரங்க. ஓகே சார். வேணாம் வேணாம் வேணாம்
திடீர்னு கன் வேலை செய்யலண்ணா. ஏன் அதான் எனக்கும் புரியல. ஸ்பாட்ல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேலை செய்யல. எவன்டா இந்த கண்ணை கொடுத்தது? லிஃப்ட்லண்ணா, டைரக்டா மாட்டினாண்ணா. நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. சரி விடு, இன்னொரு பிளான் போடலாம். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கு போ. சாரிண்ணா. அண்ணா இதுல ஸ்பிரிங் இல்லையே? அதை நான் தான்டா எடுத்தேன். நம்ம ஆள் ஷூட் பண்ணியும் அந்த செட் சாகலை. நம்ம ஆள் ஒருத்தன் சுட்டு அவன் சாகலைன்னா அவன் மனசில் என்ன ஓடும்? அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாற்றான்னு தோணும். அந்த கடலில் ஸ்பிரிங் இல்லாத விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஆள் போயிருக்க மாட்டான். இப்போ அந்த செட்டு பயந்து போய் அவனே பணம் அனுப்புவான் பாரு. இது தான் என் பிளான். பாய், சாயந்தரத்துக்குள்ள எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன். புள்ள குட்டிக்காரன் பாய், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க பாய். ஓகே ஓகே, இன்னிலிருந்து நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உனக்கு பாயோட சப்போர்ட் இருக்கும். உனக்கு என்ன வேலை முடியணும்னாலும் ஒரு ஃபோன் அடி. செட்டு தானே? அதுதான் என் ஸ்கிரீன் பிளே. நடராஜன் இப்படியா கூச்சல் பண்ணிட்டு இருப்பீங்க? லைட் அடிச்சுட்டு படுத்து தூங்குங்கடா. வேலையை முடிச்சுட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா? ஒரு பயம் மேலே இறக்கம் காட்டக்கூடாது. என்னடா ரொம்ப பசிக்குது மாமா? சின்ன வயசுல இருந்து இங்கேயே சாப்பிட்டு உனக்கு பழகி போச்சுல, அதான் சம்பாதிக்கிறீல்ல, வேற எங்கேயா போய் சாப்பிடுறேன். உன் சாப்பாடு மாதிரி வருமா? என்னடா யூனிஃபார்ம் காணும், வேலை அவ்வளவுதானா? ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு மாமா. ஏன்டா என்ன பார்த்தா மாங்காய் மடைய மாதிரியா தெரியுது? முந்தா நாள் தான் டியூட்டில ஜாயின் பண்ண, மூணு நாள் எவன்டா ப்ரமோஷன் கொடுப்பான்? அது சரி, என்ன ப்ரமோஷன்? என்கவுண்டர் பண்ற. அப்படின்னா ஜனகிராம்? எஸ் சார். அடையார் நைட் குயின் பார்ல மட்கார் கர்த்தா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? உடனே போறேன் சார். அவனை முன்னாடி பாத்திருக்கியா? நோ சார். போட்டோ ரெஃபரன்ஸ் எதனா வேணுமா? வேண்டாம் சார், நானே கண்டுபிடிச்சிடுறேன். குட் குட், கான்டாக்ட் கிளியர். எஸ் சார். The fellas start the name calling, E-V-I-O. And the girls respond to the call. I hear a pool with shout out. Who let the dogs out? Who let the dogs out? Hey, come on. இங்க மட்கா யாரு தெரியுமா? தெரியாது சார். மியூசிக் ஆஃப் பண்ணு. மெயின் டோர் க்ளோஸ் பண்ணு சார். நீங்க யாரு சார்? போலீஸ். மியூசிக் ஆஃப் பண்ணு. ஓகே சார். Hey! 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 Stop the music! Put on the music! Hey! 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 Music! Put on the back! Hey! 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 Put on the music! Man! What's happening here? Put on the music! Call the manager! Hey! எவன்டா மியூசிக் ஆஃப் பண்ணது? ஆ சார், எங்கள் ஓனர் தான் சார் ஆஃப் பண்ண சொன்னார். ஆன் பண்ணுறா. இல்லை சார், முடியாது சார். உன் ஓனர்கிட்ட சொல்லு, இங்கே இருக்கிறது மட்கான்னு சொல்லு. சீக்கிரம். என்ன டிபார்ட்மெண்டாலா? யாரை பிடிச்சிருக்கன்னு உனக்கு இன்னும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். உன் பேர் என்னடா? சொல்லு, உன் பேர் என்ன? ஜானகிராம். என்ன பண்ண போற? என்ன என்கவுண்டர் பண்ணிடுவியா? பேமெண்ட் நல்லா இருந்ததுன்னா ஒருத்த என்கவுண்டர்ல போயிட்டா நீ தப்பிச்சிட்டேன்னு எழுதிடுவேன். எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு கோடி. என்னது பைத்தியமாடா? உனக்கு எவ்வளோ ஒரு கோடி கொடுப்பான்? நில்லு 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 நில்லு, அவசரப்படாத அவசரப்படாத. இப்போ நான் தல்வாருக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ ஆழம் தெரியாம காலை விட்டு பெரிய தப்பு பண்ற. இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. போனை எடுக்கட்டும், உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணு. சொல்லு மட்கா. சொல்லு பாய். யார் பேசுறது? மட்கா பாருக்கு போயிருக்கான் பாய். நீ எதுக்காக ஃபோன் எடுத்த? உன் பேர் என்ன? சலீம். எந்த சலீம்? நான் தான் பாய், சலீம் பேசுறேன். மிஸ்ட் கால் கொடுத்தது நீயா இல்ல மட்காவா? மட்கா தான் கொடுத்தான் பாய். அப்ப நீ எதுக்குடா போன் எடுத்த? போன மட்காட்ட குடு. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க உடனே 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 பாருக்கு போங்க.
எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. யாரு என்னங்கிற விவரம் உடனே கண்டுபிடிக்கணும். வாங்க. What's your name? Marina Gridney. Huh? Marina Gridney. Your name? Stephanie McDonald. You're from? O'Brien. Mafia vie illa makrana solikittirukka janikiram. Gangsters ku oru simma sopanam. Adiyamane singam pol varuvane. Kobam vandal thiyaga eluvane. Anjamane singam பக்கம் போக நடுங்குவார் உயிர் மொத்தமாக. இவனுக்கு என்றும் பயமில்லை, எரிமலை இவனின் இணையில்லை. ஆயிரம் யானையின் சக்தியை மொத்தமாய் கொண்டவர் சூரியன். இவன் தானே சூரியன், சூரியன் இவன் தானே சூரியன். நீ முதல் ஆபீஸ் போ, நான் அப்புறம். பூஜா, இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, அப்புறமா பேசுறேன். அந்த கண்ணை கொடு. வேணப்பா, எனக்கு பயமா இருக்கு. அந்த கண்ணை தூக்கி போடு. காலால எட்டி வத. நான் உதைக்க மாட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஜீப் உதைச்சதுக்கு எவ்வளவு கலட்டா பண்ண, நான் உதைக்க மாட்டேன். ஏய், குடுக்க போறியா இல்லையா? சாரி சொல்லு. எனக்கு முதல்ல சாரி சொல்லு. எதுக்கு? எது உனக்கு கழுத்தை புடிச்சு இப்படி 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 நிறுத்தல, மறந்துட்டியா? அதுக்கு முதல்ல சாரி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான் வந்து உனக்கு சாரி சொல்லணுமா? வரையறு. சாரி சார். என்ன சாரி சொல்ல சொன்ன? என்ன சார் அடிக்க வரீங்க? அடிக்கிறதா? உன்னை ஷூட் பண்ணணும். நான் என்ன செஞ்சா? கோபி, இங்க ஒரு சின்ன ஆர்கியுமெண்ட் நடக்குது, அப்புறமா போன் பண்ண. இங்க பாருங்க, இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றதெல்லாம் உங்க ஜாப். பப்ளிக் இன்வால்வ் பண்ணி பப்ளிக்கே பிரச்சனை கொடுத்து பப்ளிக்கே ஷூட் பண்ணவேனா என்ன அர்த்தம்? ஆர் யூ பப்ளிக் சர்வன்ட் ஆர் நாட்? ஏய், இவகிட்ட முதல்ல விசிட்டிங் கார்டு வாங்குங்க. ஓவர் அ சீன் போட்டுட்டு இருக்கா. நீ இந்த ஸ்டேஷன் வந்து பாரு. நான் எதுக்கு ஸ்டேஷன் வரணும்? வர மாட்டியா? நீ சிட்டில ஈவென்ட்ஸ்லாம் எப்படி பண்ணிடுறேன்னு பாக்குறேன். என்ன சார் நீங்க, ஏன் பொழப்பு எதுக்காக எடுக்கறீங்க? ஓவரா நடிக்காத, நாளைக்கு ஸ்டேஷன் வந்து பாரு. சோ காடா குடு, காடா குடுன்னு சொன்னேன். முடிவே வரல. என் பொண்ண வர சொன்னீங்களா? யார் வர சொன்னது? நான் தான். ஒரு போர்டுல யாரும் யூனிஃபார்ம்ல இல்ல, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் எப்படி வச்சிருக்கீங்க? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. முதல்ல உங்க ஐடி கார்டு காட்டுங்க. ஐடிய காட்டுங்கன்னு சொன்னேன், ஐடிய காட்டுங்க. உங்க எல்லார்கிட்டயும் ஐடி இருக்கா இல்லையா? விட்டா குத்துருவீங்க போல இருக்கு. ஏயா, எல்லாரும் ஐடி எடுத்து காட்டுங்க, இல்லைன்னா குத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? அருந்ததி. எதுக்காக பேக்ல கத்தி வச்சிட்டு சுத்துறீங்க? ஆம்பளைங்க கிட்ட இருந்து சேஃப்டி வேணும்ல, எங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே ஆகாது. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க முதல்ல விஷயத்துக்கு வாங்க. இப்ப எதுக்கு என் பொண்ண வர சொன்னீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணால என் உயிரே போயிருக்கும். என்னாலயா?
ஏய், நீ கொஞ்சம் இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஒரு ரிவால்வர் அங்க விழுந்துருச்சு, ஓகே. ஒரு வேளை என் பொண்ணு அங்க இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீயே போய் எடுத்துட்டு வந்திருப்பல்ல, அதை விட்டுட்டு ஏன் இவன் மேல கோபப்படுற? போலீஸ் பப்ளிக்காக வேலை செய்யும் போது பப்ளிக் போலீஸ்க்காக கோஆபரேட் பண்ணாதானே நல்லா இருக்கும். முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த பொம்பளையா இருந்தாலும் இப்படித்தான் இருப்பா. இதுதான் உங்க ஃப்ரஸ்ட்ரேஷனா? உங்க வளர்ப்புனால உங்க பொண்ணு கூட உங்களை மாதிரியே ஆயிட்டா. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஆம்பளைங்க மேல கோபம் தெரியுது. கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே மோசமானவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தம் கூட இல்ல. நாங்க மோசமானவங்க தான். மோசமானவங்க நடுவில் இருக்கும் போது நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது, முக்கியமா போலீஸ் கிட்ட. எங்களுக்கு போலீஸ்காரனாலே சுத்தமா ஆகாது. அது எங்க பர்சனல் ஒபினியன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சினிமால எல்லாம் போலீஸ்ங்கள ஹீரோ சுளுக்கு எடுக்கும் போது சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் தெரியுமா? நீங்க பேசுறதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வணக்கம் சார். யார் யா நீ? சார், நான் இங்க ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். என்ன கம்பெனி? அது வந்து இவங்க போட்டும் சார், நான் அப்புறமா சொல்றேன் சார். சொல்லியா என்ன கம்பெனி? நான் பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன் சார். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேசலாம். ஓகே சார். நாங்க இங்க இருந்து போனதா அவங்க கிட்ட உட்காந்து பேரம் பேசுவல்ல? நாங்க என்ன பேசினா உங்களுக்கு என்ன? முதல்ல கிளம்புங்க, சும்மா சாவடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் போலீஸ்க்கு கோஆபரேட் பண்ண கத்துக்கங்க. அருந்ததி மேடம், உங்க கத்தி முடிஞ்சா போற வழியில நாலு பேர் குத்திருங்க, நல்லா இருக்கும். This is my background. இனிமேலாவது என்கிட்ட பார்த்து நடந்துக்க. ஏய், இவ்வளவு உள்ள தூக்கி போடுங்க. மம்மி, இருங்க, நானு வரேன். இங்க வாயா. சார், சொல்லு, உங்க கம்பெனில என்ன பிரச்சனை? சார், இங்க புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்கிறதா சொன்னாங்க. உங்க உதவி இருந்தா என் தொழிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேனு தான். உங்ககிட்ட எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? 10-15 பேர் இருப்பாங்க சார். சரி, எவ்வளவு கொடுப்ப? மாசத்துக்கு 2,00,000 கொடுக்குறேன் சார். அங்க எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு கணக்கு போடு சார். நீ சொன்னதை விட அதிகமா இருந்தாங்கன்னு வச்சுக்க சார், முட்டி பேந்துரும். சரி சார், வா போலாம். வாங்க சார், வாங்க. யார் வீடுது? முதல்ல வாடகைக்கு தான் சார் வந்தேன், இப்போ இந்த வீட்டை வாங்கிட்டேன் சார். அடுத்த மாசம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன் சார், பாதி பேமெண்ட் கூட பண்ணிட்டேன் சார். ஓனரை துரத்திட்டு நீ இருக்கேன்னு சொல்லு. ஆமா சார், அந்த ஓனரை காலி பண்ண வைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஏய், எல்லாரும் வாங்க. ஷாண்டி, ஷபு, ரீட்டா, கீதா, எல்லாரும் வாங்க. சார் யார் தெரியுமா? சார், போலீஸ் ஆபீசர். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லுங்க. சாந்தினி, சாந்தி, ரேஷ்மா. என் பேர் ஜானகிராம், சப் இன்ஸ்பெக்டர். உங்க எல்லாருக்கும் அண்ணன் மாதிரி. உங்க ஓனர் எனக்கு ஒவ்வொரு மாசமும் 2,00,000 லஞ்சம் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டான். உங்க பணம் எனக்கு வேண்டாம். ஏய், அந்த பணம் ஒவ்வொரு மாசமும் இவங்களுக்கு சேரணும். ஓகே சார். இவன் கொடுக்கலனா என்கிட்ட சொல்லுங்க. இதை நான் சும்மா செய்யல, நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இங்க தினமும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லமா? அதுல நல்லவங்களும் வருவாங்க, ரவுடிங்களும் வருவாங்க, ஒன்னா நம்பர் கேடிங்களும் வருவாங்க. அவங்கள பேண்ட் அவுக்கும் போது ரிவால்வரை எடுத்து பக்கத்துல வைக்கிற நாய்களையும் நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி எவனாவது பேண்ட் அவுக்கும் போது ரிவால்வரை எடுத்து பக்கத்துல வச்சான்னா யோசிக்காம எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. என் நம்பர் எழுதிக்கங்க. 99100. என்னடாச்சு, ரெண்டு நாளா போன் கூட பண்ணல. பாய், வரப்போற உங்க பர்த்டேவை கலக்கலாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சார். ஓகே, சேட்டலைட் போன் ரிங் ஆகுது சார். யாரும் பேசாதீங்க. இன்னொரு விஷயம், புது பட ஹீரோயின்ஸ்லாம் கூட்டிட்டு வா. நீங்க இதெல்லாம் சொல்லுமா பாய், உங்க முன்னாடி டான்ஸே ஆட வைக்கிறேன். ஆனா பாய், ஒரு விஷயம், நம்ம பசங்க 4 பேர் இறந்துட்டாங்க. கார்ட்டூன் மாதிரியே பூசா ஒருத்த வந்திருக்கான், அவன் தான் நம்ம பசங்களை தூக்கிட்டான். யார் இந்த கார்ட்டூன்? ஜானகிராம் சொல்லி புதுசா டியூட்டில சேர்ந்திருக்கான். அவனோட ஆட்டம் தாங்க முடியல, அவனை போட்டுட்டுமா பாய்? இரு இரு ராதே, நோ டென்ஷன். ஒரு தடவை அவன் கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு மட்டும் சொல்லு. எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சைலண்டா உட்காருவான். லாலினா டைமண்ட் மச்சன் தானே? ஆமா சார். எங்க இருப்பான் அவன்? எஸ் சார். இந்த கால் கட்டாரத்துக்குள்ள அவனை மீட் பண்ணும்.
பேர் ஜானகிராம். எல்லாரும் என்ன கார்ட்டூன் கூப்பிடுவாங்க. உனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இது வரைக்கும் கார்ட்டூனை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எப்ப கார்ட்டூனை பார்த்தாலும் உச்சா போக வெப்ப மூடிக்கிட்டு உட்காந்து டைமண்ட் பிசினஸ் மட்டும் பார். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மீறி பண்ண ஃபயரிங் தான். டேய் லைன்ல இருக்கியா இல்லையா? டேய் கோபி, என் பைக் நடு ரோட்ல நிக்குது. நானே என்ன பண்ணனு யோசிச்சிட்டு இருக்கும்போது உடனே வந்தா எப்படி வருது? சரி கொஞ்சம் வெயிட் பண்ண, யாராவது ஒருத்த மாட்டுவான். ஏய் கோபி, ஒரு நிமிஷம், லிஃப்ட் ப்ளீஸ், லிஃப்ட் ப்ளீஸ். உனக்கு தான் ஆம்பளைங்கனா பிடிக்காத எது கேக்குற கோபி? இது ஏதோ தெரிஞ்ச பார்ட்டி மாதிரி இருக்க, நம்ம அப்புறம் பேசலாம். போன வை. யார் சார் நீங்க? ஓ நீங்களா? ஏ ஏற மாட்டியா? கண்டிப்பா ஏறேன் சார். பின்னாடி இடிக்காம உட்காரு, இடிச்சா எனக்கு கோவம் வரும். எனக்கும் தான். கோபி காரு உன் பாய் ஃப்ரெண்டா? அறிவு இருக்கா? அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை சார், ஹீஸ் மை அசிஸ்டன்ட். ஓ, உனக்கு அசிஸ்டண்ட்டுக்கும் ஆம்பளை வேணும், லிஃப்ட் கொடுக்குறதுக்கும் ஆம்பளை வேணும். ஆனால் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. கத்தி எடுத்துக்கிட்டு சுற்றுவீங்க. அது போட்டோ, மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன் உன்னதான் கேட்குறேன். ஏதோ ஒரு அமௌண்ட் வருது சார். அது வந்து இந்த ரெசஷன் வந்ததுனால பிஸ்னஸ் குறைஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தது சார். ஓ, if you don't mind enna konjam the corner la irukki vittidungalen sir. Okay, thank you sir. Over on adikada paakave sahikala. சக்தி வேகமே எங்குமே இவன் காண்பது பெரும் வெற்றிதானே. என்றுமே உள்ளானது இவன் போகும் பாதையே, யாருமே செல்லாதது இவன் பாதைதானே. குற்றம் செய்தாலே ஒரு தீர்ப்பை சொல்வான், பதவி உயர்ந்தாலும் இவன் எட்டை சீமான். பயமில்லை தடையில்லை இனி என்றும் முடிவில்லை வெல்வானே. ஸ்பெஷலிஸ்ட் ஜானகிராம் பேர்ல ரசிகை மன்றம் திறக்கிறாங்க. சூரியன் இவதானே, சூரியன் சூரியன் இவன் இவன் இவதானே, சூரியன் சூரியன் இவதானே, சூரியன். தேவையில்லாம நீங்க அவனை ஹீரோவாகிட்டீங்க. அவன் என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்லை சார். மொழி போக்கிட இவன் காவல் இல்லை, இவனது உயிர் காத்திட என்று துடுவதில்லை. விழிகளில் எப்போதுமே பொறி அடைவதில்லை, அமைதியை வழி மாற்றினால் அதை விடுவதில்லை. இவன் என்றால் ஊருக்குள் எப்போதும் பெயர்தானே, ஊருக்கு இவனை போல் இங்கு ஒருவன் வேண்டும். வேங்கை போல் எப்போதும் வீரத்தில் இவன் தானே நிற்பானே. சூரியன் 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 இவன் தானே, சூரியன் ஹலோ 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 ஹலோ, அவங்ககிட்ட போனை கூட போனை கூடாங்கிற. ஹலோ ஹலோ சார். யாரு?
சார், நான் பவித்ரா, ஈவென்ட் ஆர்கனைசர். என்ன சார், நீங்க உடனே மவுண்ட் ரோட்ல இருக்கிற மசூதிக்கு வாங்க. எதுக்கு? இங்க நான் ஒரு கிரிமினல் பாத்திருக்கேன். நீ பார்த்த உன் கிரிமினல் எப்படி தெரியும்? உங்க ஆபீஸ்க்கு வந்தப்பா உங்க ரைட் சைடு செவத்து மேல அவன் போட்டோவை பார்த்தேன். என்னது? உங்க ஆபீஸ்ல இருக்கிற செவத்துல அவன் போட்டோவை பார்த்தேன். நீ அங்கேயே இரு, நான் இப்பவே வரேன். எவனும் பதில் சொல்ல மாட்டாங்க. மவுண்ட் ரோட் மசூதிக்கு முன்னால கணேஷ் என்கவுண்டர். எப்படி இருக்கு நியூஸ்? மூணு வருஷமா நீ சிட்டிலேயே இல்ல, இப்ப எதுக்கு வந்திருக்க? யாருகிட்ட பேசுன? என்ன பிளான் சார்? நான் எல்லாத்தையும் விட்டு மூணு வருஷம் ஆச்சு சார். என் பொண்டாட்டியோட டெலிவரிக்காக வந்திருக்கேன். குழந்தைய எங்க பெட்ரோல் வச்சிருக்காங்க? ட்ரீட்மெண்ட் கூட என்கிட்ட பணம் இல்ல சார். பணம் கிட்டலன்னு குழந்தை இறந்துடும் சார். பிச்சைக்கார மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கேன் சார். ஒருத்தன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறா சார். சரியா பதில் கூட சொல்ல சார். வா ஹாஸ்பிட்டல் போலாம். நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தா அதே இடத்துல உன்னை கொன்னுடுவேன். சரி சார், வாங்க சார், போலாம். வாங்க சார். இவதான் என் பொண்டாடி சார். யோ மனுஷனாயா நீ? பொண்டாட்டி குழந்தை இங்க விட்டுட்டு பணம் கொண்டு வரன்னு சொல்லி மூணு நாள் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெளியில அனுப்பலான்னு நினைச்சோம். எவ்வளோ கட்டணும்? 20,000 ரூபாய். என்கிட்ட 5 தான் இருக்கு. ஒரு 15 கொடு. யூ மீன் 15,000? அவங்க முன்னாடி தமிழ் தானே சொன்னாங்க. மறுபடியும் அதே இங்கிலீஷில் கேட்குறேன். பணத்தை எடு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார். அதான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். உன் பொண்ணு பிறந்த நேரம் நீ தப்பிச்சிட்ட. உன் மேலே 4 மர்டர் கேஸ் இருக்கு. அங்கேயே போட்டு தள்ளிருப்பேன். வேற ஏதாவது வேணா ஃபோன் பண்ணு. சரி சார். சார், என் பொண்ணுக்கு நீங்க தான் சார் பேர் வைக்கணும். பவித்ரானவே, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார். என் பேர் இருச்சிங்க. உங்களுக்கு அந்த பேர் அவ்வளவு பிடிக்குமா? 15,000 ரூபாய் கொடுத்தல, அதுக்காக தான். டோடா, நான் கடனா தான் கொடுத்தேன். ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது எனக்கே ஆப்பு வைக்கிறீங்க? கொடுத்துறேன் கொடுத்துறேன், கவலைப்படாத. எனக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணி தரியா? ஈவெண்டா? எதுக்கு? ஆர்ஃபன்ஸ்க்காக நான் ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். ஒன் செகண்ட் கோபி, நான் முக்கியமாக பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன். வெரி குட் சார். அநாத குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது ஈவெண்ட் எங்கே நடக்க போகுது, எத்தனை பேர் வருவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன செய்யணும், அப்புறம் விஐபிஸ் யாராவது வருவாங்களா சார்? நிச்சயமாக வருவாங்க. யார் சார்? பாத்து இறங்குங்க மாமா. கையிடுறா, அது கூட தெரியாது எங்களுக்கு. ஓ, வாங்க 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 சார், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்காக வெயிட் பண்றாங்களா? நீங்க தானே சார் சீஃப் கெஸ்ட். அறிவு இருக்கடா உனக்கு? இவ்வளவு பெரிய ஆளுங்களா வச்சுட்டு என்ன சீஃப் கெஸ்ட்? எல்லாம் உன்னாலதானே மாமா. போலாம். சரி வாங்க வாங்க சார். ஓபன் பண்ணுங்க. சும்மா இருக்கு சார். பரவாயில்ல, கட் பண்ணுங்க சார். கட் பண்ணுங்க மாமா. சும்மா எங்க மாமாவோட தயவால டிஐஜி சார் என்கரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு இந்த ஸ்கூலை என்னால தர்க்க முடிஞ்சது. நான் கிட்டத்தட்ட 150 பேரை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். அந்த கேங்ஸ்டர்ஸ் மேல உள்ள ரிவார்ட் பணமே எனக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சு தான் நான் ஸ்கூலை திறந்திருக்கேன். இன்னிலிருந்து நீங்க இங்கேயே தங்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா படிக்கலாம். உங்களை மாதிரியே எனக்கும் யாரும் இல்லை. அப்பா அம்மா இல்லைன்னு நீங்க யாரும் கவலைப்படவே கூடாது. அப்பா அம்மா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம தான் உதாரணமா இருக்கணும். பேர் என்னப்பா? சார், என் பேர் ஜோசப் சார். ஓ, நல்லா படிக்கணும். ஓகே, நல்லா படிக்கிற சார். பெரியவனானா என்னவ? ஜானகிராமன் ஆவ சார். ஓ, குட் குட். நீ என்னவ கண்ணா? ஜானகிராமன் ஆவ சார். நீ என்னவ? ஜானகிராமன் ஆவ சார். தம்பி, நீ என்னவ போற? ஜானகிராமன் சார். என்னையா எல்லாரும் ஜானகிராமன் ஆவணும் சொல்றாங்க? அக்கா, நீங்க என்ன பாவீங்க? நானா? ஜானகிராமுக்கு பொண்டாட்டி அவன். என்னது? ஆர்ஃபன் ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்கானா? அதெல்லாம் நம்ம
பண்ண வேண்டாம். ராஜா இல்ல, சின்ன இல்ல, சலீம் இல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா. அவன் உடனே தூக்கணும்டா. அவனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த நான் மாத்த வேண்டி இருக்கு. என்னால நிம்மதியா ஒரு இடத்துல தூங்க முடியல. ஜானகிராம், 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 என் பொழுப்பு கேவலம் ஆயிடுச்சான். அவனை உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். தூக்குங்கடா. நீயா? Oh my god, உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? ஏ, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப லக்கி. அதாவது வெளிய ஈவென்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்த கூட ஃபுட் ரெடியா இருக்கும்ல. ஆ, not bad. இன்னும் என்னலாம் தோணுது? என்ன இங்க? பேலன்ஸ் அமௌண்ட்காக வந்தேன். டீ குடி. Thanks. உங்களுக்கு டீ போட கூட வருமா? சின்ன வயசுல நான் பண்ண வேலையா தானே. 200 கூல்ட்ரிங்ஸா? 50 குழந்தைங்க கூட இல்லையே. குழந்தைங்க எல்லாம் அனாத பசங்க சார். பார்க்காத கூல்ட்ரிங்ஸ் பார்த்ததும் ஒவ்வொருத்தரும் 3-4 குடிச்சாங்க. ஊட்டன்றதுக்காக போட்டேன். 2 போட்டா பத்தாதா? பணம் எல்லாம் வேஸ்ட். சப்ப பில்லுக்கு ஏன் சார் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? நான் பண்ற ஈவெண்டோட ரேஞ்ச் தெரியுமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த் சூப்பர் ஸ்டார் வர ப்ரோக்ராம்க்கு நான் தான் ஈவென்ட் மேனேஜர். இவ்வளவு யோசிக்கிறதுக்கு 2 டென்டியும் 200 கூல்ட்ரிங்ஸையும் நீங்களே கொண்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு ஏன் என்ன கூப்பிட்டு இவ்வளவு பஞ்சாயத்து வைக்கிறீங்க? டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா? இந்த உன் பில் அமௌண்ட். தேங்க் யூ. இது அந்த 15,000. எந்த 15,000? அதான் நீங்க ஹாஸ்பிடல்ல கொடுத்தியே. என்ன, அத நான் கடனா கொடுத்தேன் நினைச்சியா? இல்லையா. நீ அவ்வளவு பாசத்தோட அன்போட அந்த சின்ன குழந்தைக்கு என் பேரை வச்சல, அந்த பணத்தை நான் திரும்ப வாங்குவேன் நீ எப்படி நினைச்ச? நம்ம கணேஷ், நம்ம பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த பாக்கி பணம் எல்லாம் வச்சுக்கலாமா? எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் இனிமே உங்க கூட பேச மாட்டேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். போ. ஏய், நில்லு, நான் சொல்றது கேளு. உனக்கு பணம் வேண்டாமா? ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பணம் வேண்டாமான்னு கேக்குறேன். அது ஒரு ஈவென்ட், அதுக்கு ஒரு பெரிய பில். உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. எனக்கு ஒண்ணு வேணாம். இல்ல பாய், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். இது பேசாத. இந்த சிட்டிலே உனத பெரிய ஷூட்டர்னு சொல்லிக்கிறாங்க. என்ன புடுங்கற? விடியறதுக்குள்ள ஜானகிராம் இருக்க கூடாது. தூரத்துல இருந்து சுடுவியோ, கிட்டத்துல போய் சுடுவியோ, ரைட்ல இருந்து சுடுவியோ, லெஃப்ட்ல இருந்து சுடுவியோ, இல்ல டைரக்டா அவன் வீட்லயே வச்சு சுடுவியோ, எனக்கு தெரியாது. என்னடி இது? என்னதுமா? அந்த ஜானகிராமனோட போட்டோ ஓம்புக்குள்ள எதுக்கு இருக்கு? இது மேல ஐ லவ் யூ எழுதி இருக்கு. அப்படினா நீ அவன லவ் பண்றியா? லவ்வா? லவ்னா என்னமா? சின்ன வயசுல இருந்தே நீ எனக்கு அத பத்தி எதுவும் சொல்லலையேமா. அப்படினா ஐ லவ் யூ னு எதுக்குடி எழுதி இருக்க? நான் ஒண்ணு அதெல்லாம் எழுதலமா, அவனே எழுதிட்டாமா. அவனா எழுதிட்டது உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஹா, ஓகே. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா? ஐ லவ் யூ சொல்லி அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். மெசேஜஸும் மிஸ்ட் காலுமா குடுத்துக்கிட்டே இருக்கான். எங்க பார்த்தாலும் உடனே லவ் லெட்டர் குடுத்துட்டான். கொடுத்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். இது மட்டும் எப்படி மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என் கண்ணு பார்த்து சொல்லுமா? என் கண்ணை பார்த்து சொல்லு. உனக்கு ஏன் மேலே டவுட்டா? பவித்திரமான உன் பவித்ரா மேலே சந்தேகப்படுறியா? ப்ராமிஸ்மா? ஏய், ப்ராமிஸ் இல்ல. ஸ்கூட்டி சாவி குடு. குடுன்னு சொன்னேன். எங்க என் ஜானகிராம்? மேடம் நில்லுங்க. எங்க போறீங்க? நில்லுங்க மேடம். ஹலோ மேடம். ஏய்,
அறிவில்லையா உனக்கு? ஒன்னதான் இப்ப நீங்க என்கிட்டயா பேசுறீங்க? உன்கிட்டதான். எதுக்காக ஏன் பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க? லவ் கவனி என்னமோ சொல்லி உளறியாமே, லவ் லெட்டர் குடுக்கறியா, மிஸ்ட் கால் எல்லாம் குடுக்கறியாமே, எனக்கு மட்டும் கோவம் வந்ததுன்னா மீடியாவை கூப்பிட்டு உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு நார் அடிச்சிருவேன். அது சரி, நீ இவ்ளோ பெரிய ஆபீசரா இருக்க, அறிவே கிடையாது உனக்கு. இதெல்லாம் உங்க பொண்ணு சொன்னாளா? பாக்க சின்ன பொண்ணா இருக்காளே, லவ் பண்ணலாம் அதுன்னு சொல்லி ஏமாத்தலாம் நினைச்ச உன்ன மாதிரி ஆளுங்களால தான் நாங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்க அம்மா ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான், அதனால நான் பிறந்தேன். என்னையும் ஒருத்த ஏமாத்திட்டு போயிட்டான், அதனால அவ பிறந்தா. ஆனா அவளை யாருமே ஏமாத்தவே கூடாது, அதுக்கு நான் விடவே மாட்டேன். அருந்ததி மேடம், நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க, போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அவ பல்ல உடைச்சு அவ கையிலேயே கொடுக்குறேன். என்ன சொன்ன? என் பொண்ணோட பல்லைய உடைக்கிறேங்கிறியா? என்னையா? என்ன, நீ வேணா பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், இத பாரு நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல. அருந்ததி, நீங்க ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷனா இருங்க? நான் ஒன்னும் உங்க பொண்ணு பின்னாடி அலையவும் இல்ல, லவ்வும் பண்ணல. நானும் உங்கள மாதிரிதான் கல்யாணமே வேண்டாம் தான் சுத்திட்டு இருக்கேன். கடைசியா உனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறேன், அவளை மறந்துடு. அவ வாழ்க்கையை இந்த சமுதாயத்துக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன், எந்த அவளுக்கு இடம் இல்ல. அவளை நான் இன்னொரு மதர் தெரேசாவா பாக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவளை விட்டுரு. என்னங்க என்ன சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பாம் வச்சு இந்த ஸ்டேஷனையும் அழிச்சிடுவேன். எங்க இருக்காவ? எதுக்கு போன் பண்றான்னு புரிஞ்சிருச்சு. நான் எடுக்கல. ஏம்பா இந்த வாழைப்பழம் எவ்வளவு? இந்த பழமா? இது டசன் 100 ரூபாய். என்னையா இந்த நேரத்துல கூட இவ்வளவு ரேட் சொல்ற? நேரம் எதுவா இருந்தானா ரேட்டா தான். இங்க பாரு, எனக்கு ஒண்ணு வாங்கணும்லாம் இஷ்டம் இல்ல, உனக்கா வாங்கலாம்னு நினைச்சேன். குறை இங்க பாரு. ஓகே, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. உன் கோவத்துக்கு எனக்கு காரணம் புரியுது. உனக்கு இன்னும் கூட கோவம் குறையலனா இந்த காலத்துல கூட ஆற. அடி, ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். அடி அடிங்கிறல்ல, மறுபடியும் நீ அடிப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன அடின்னு தான் அடிச்சுட்ட? நான் ஏதோ ஜாலியா தானே சொன்னேன். ஜாலியா சொன்ன? உங்க அம்மா அங்க ஸ்டேஷனுக்கு வந்து ருத்ர தாண்டவமே ஆடிட்டு போறாங்க. பாம் வச்சு ஸ்டேஷனே அடிச்சிருவாங்களா? எப்படி, நான் தினமும் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேனா? லவ் லெட்டர் வேற குடுக்குறேனா? நடந்தது சொல்லிடுறேன். என் புக்ல உன் போட்டோ பார்த்து ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம தான் அப்படியே உன் மேல பழி போட்டேன். போடுடி, பாக்க கேனைய மாதிரி இருக்கேன்ல. அது சரி, உன் போட்டோ என் புக்ல ஏன் வந்ததுன்னு கேட்க மாட்டியா? அப்படி மூடிச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? கேளு சொல்றேன், கேளுங்கறல. நீ என்ன லவ் பண்றியா? பண்ண கூடாதா? அண்ணா, நான் உன்ன லவ் பண்ணல. என்னது? யோசிக்கவே நோ சொன்னா எப்படி பண்றது? யாரு? பவித்ரா. என்ன பவித்ரானா பெரிய இவளா? ராம், நீனு சரியா புரிஞ்சிக்கல. நான் உன்ன லவ் பண்றதுங்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதையே புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் உன்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் பண்றேன் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்ன எவன் லவ் பண்ண சொன்னா? உங்க அம்மா உன்னை இன்னொரு மதர் தெரேசா ஆக்கணும்னு கஷ்டப்பட்டு இருக்காங்களா? எனக்கு மதர் தெரேசா ஆகணும்னு ஆசை இல்ல. அப்புறம் மதர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. இந்த விஷயத்த போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் எத்தனை பசங்க வேணா நீ பெத்துக்கலாம். மதர் என்ன, கிராண்ட் மதரா கூட ஆகலாம். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி சாரி சொல்லலாம்ல? சாரி சொல்லுமா? உன்ன செய்யக்கூடாத தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு ரிவர்ஸ்ல நான் சாரி சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றியா? இங்க பாரு, கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஒன்னு எஸ்ன்னு சொல்லு, இல்ல நோன்னு சொல்லு. No. ஏய், எது கண்ண அப்படி உருட்டிட்டு இருக்க? என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. உன்னதா கத்தி கத்தி, ஏய் கத்தி எங்கடா? கத்தி இல்லம்மா. கத்தி குடுறா, கத்தி குடுறா. என்ன பண்றலமா? உனக்கு தேவையில்லாத விஷயம். சரியான சாவுக்காங்க. ஏய் ஏய், என்ன குடிக்குற? சிங்கிள் மால்ட் விஸ்கி. எது குடிக்குற? எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நான் இது குடிச்சு அவரை மறக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகேவா?
பவித்ரா. ஓகே டான். குடு. இல்ல குடி. யோசிக்காத குடி. இட குடிச்சிரோ போல இருக்கே. ஏய் ஏய் என்ன குடிக்கிற தெரியுமா உனக்கு? அடங்கோயால மொத்தத்தையும் குடிச்சிட்டா? வெயிட். கொஞ்சம் ஏறட்டும் விடு, பொறுமையா இரு. ஹோல்ட் ஆன். தேங்க்ஸ் பாஸ். ஓகே. என்ன திமிரு திமுரு ஏய்
செக் பண்ணுங்கடா. நீ போலாம், நீ கிளம்புடா. பேர் என்ன? சாந்தினி. சாந்தினியா? சாந்தினி மேர சாந்தினி ரங்கு பரு பதில்க்கு தரனே நோக்கு காஜல் தே மேர தில்க்கு போட்டலாம் போதும். சாந்தினி வந்துடுறேன். கண்ணை எடுத்து வெளியில வச்சுட்டு பாத்ரூம்க்கு போயிருக்கான். அந்த ஃபைல் கொஞ்சம் அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கோங்க. நான் ஒரு புல்லட் உயிரோட அரெஸ்ட் சார். ஒரு நிமிஷம், ஒரு புல்லட் கொடுங்க சார். எதுக்கு? அர்ஜென்ட்டா இவனை தூக்கணும். ஒண்ணும் தேவையில்லை, அரெஸ்ட் பண்ண போதும். எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணும்? இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட் பின்னாடியே சுத்தறமா? வே, ரெண்டு புல்லட் செஞ்சா கூட கொடுக்காத. என்ன இப்ப இந்த தல்வாரை கொண்டுட்டு நீ ஹீரோ ஆகலாம்னு பாக்குறியா? அப்படின்னா நீங்களே இவனை கொண்டுட்டு நீங்களே ஹீரோ ஆகுங்க சார். உனக்கு என்ன பைத்தியமா சார்? பேசிட்டு இருக்க இப்ப டைம் இல்ல சார், நீங்களே அவனை கொண்டுடுங்க சார். Do you know who I am? அரெஸ்ட் பண்ணுங்க. எப்படா இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? நாம இங்க வரப்போறது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? இறக்கிடுவேன். தல்வாருக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்டத்தட்ட 12 பேர் லைவ் எடுத்ததெல்லாம் போதும், கிளம்ப சொல்லுங்க. சார், சேட்டலைட் போன். என்னடா ஓவர சீன் காட்டுற? ஜானகிராம், நான் உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். மாமூல் வசூல் பண்ணுவேன். ஒரே போன் கால்ல உன் கதையை முடிச்சிருவேன்.
அப்ப ஏன்டா ஃபோன் பண்ணல? ஏய் கே, ஒரு ஃபோன் கால் பண்ணி என் கதையை முடிக்கிறது விட்டுட்டு எதுக்குடா தேவையில்லாம பில்ட் அப் பண்ற? ஏய் 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 மூடுறா மூடுறா, இவ்வளவு நேரம் நீ பேசுனத நான் கேட்டல, இப்ப நான் பேசுறத நீ கேளு. எவனுக்குடா ஃபோன் பண்ணுவ? ஆ, நீ ஃபோன் பண்ணும்போது அதை அட்டன் பண்ண உன் ஆள் ஒருத்தம் கூட இல்லைன்னா என்னடா புடுங்குவ? மிஞ்சி மிஞ்சி போனா உன் ஆளுங்க 200 பேர் தான்டா இருக்காங்க. மொத்தத்தையும் தூக்குவ, உன் நெட்ஒர்க் மொத்தத்தையும் கட் பண்றேடா. ஏய், நீ பிளான் போட்டா சாகிறது நான் மட்டும் தான்டா, முடிஞ்சா அதையும் பண்ணுடா. உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே 185 பேர் இருக்காங்க. தம்பிங்க உன் தம்பிங்க பொண்டாட்டி அவங்க பசங்க எல்லாருமே இங்க தான்டா இருக்காங்க, அத மறந்துடாத. உன் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அத்தனை பேரோட டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும்டா. என்ன தேவையில்லாம கலர்னா ஒருத்தனை விடாம அத்தனை பேரையும் தூக்குவேன். ஏய், உனக்கு இந்தியாவில எத்தனை பிசினஸ் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? உன்னோட ட்ரக் பிசினஸ் மொத்தத்தையும் டெல்லியில தேவேந்தர், மும்பைல ஷக்கீல் தானடா பாத்துட்டு இருக்காங்க. திருட்டு டாலரை இந்தியாவில எத்தனை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேடா. டெல்லியில உட்காந்துட்டு இருக்கிற உன் தோஸ்து சோயில புடிச்சு கீழ அறுத்தேன்னு வச்சுக்க, உண்மையை சொல்லாம இருப்பானடா. நீ வெறும் எக்ஸ்டார்ஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவில தினமும் ஏறிக்கிட்டு குறைஞ்சிட்டு இருக்கிற கோல்டு ரேட்டை நீ தான் டிசைட் பண்றேன்னு எவனுக்கும் தெரியாதுடா. மேட்ச் ஃபிக்ஸிங் ஆட செய்யற பெட்டிங்கிற பேர்ல தினமும் நீ எத்தனை கோடி சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது போதாதுன்னு சினிமா பைரசி வேற பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போற ஒவ்வொரு தமிழ் படத்தையும் மலேசியால நீங்க காப்பி எடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னோட பஷீர் அதை மாஸ்டர் காப்பி போட்டு 30 நாடுகளுக்கு டிவிடி போட்டு அனுப்புறது எனக்கு தெரியாதா? டேய், பாகிஸ்தான்ல எல்லாரும் ஹிந்தி படத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தனாவது அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து ரைட்ஸ் வாங்கிட்டு போயிருக்கானடா? இல்ல, அங்க நீங்க டிவிடி மட்டும் இல்லடா, நேரடியா சினிமாவை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கராச்சியில உனக்கு ஒரு தியேட்டரே இருக்குடா, தில் குஷ் மஹால். அதை மெயின்டைன் பண்றது அக்பர் கான் தானே? என்ன நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்க, பேக தூக்கிட்டு கிளம்பிடுவேன். ஏ டு இசட் மொத்தத்தையும் தூக்கிடுவேன். ஏய் ஏய், இது வரைக்கும் நீ எத்தனை பேரடா கொண்டு இருப்ப? 5, 10, 15? நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன் தெரியுமாடா? நீ டானா நா டானா சொல்லுடா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? மேல இருந்து வர பிரஷர்ஸ்னால பேசாம விட்டுறோம். எங்களுக்கு மட்டும் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு வெய்யே, பின்லாடனுக்கே லாடம் கட்டிடுவோம்டா. அது இல்ல தம்பி. டேய் எவன்டா தம்பி? நான் உனக்கு எப்படிடா தம்பி ஆவ? சார், அவன் சொன்ன மாதிரியே மிரட்டிட்டான். இந்த நிமிஷமே உன்னை தூக்கிடுவேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள. நம்மளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுனா பிசினஸ் நல்லா இருக்கும். பேமெண்ட்ஸ் பேசுற பேச்சுலரா நானு? செட்டில்மெண்ட் பேட்ச். ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீ எனக்கு வார்னிங் கொடுக்கறது, நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறதுல வேலைக்காகாது. எதிரில வந்து நின்னா ரெண்டுல ஒண்ணு பாத்திரலாம்டா. ஒண்ணு புல்லட் உனக்குள்ள இறங்கணும், இல்ல எனக்குள்ள இறங்கணும். வாடா. அந்த ஜானகிராம வந்ததுல இருந்து ஜனங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க பாய். அந்த சேட்டு நடனா செல்போன் ஆஃப் பண்ணிட்டே சுத்துறான். அவன் வீட்டுக்கு போன் போடு, நானே அவங்க கிட்ட பேசுறேன். ஹலோ, அந்த போன் அவன் சேட்டு கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும், அர்ஜென்ட்னு சொல்ல. பேர சொல்லாம போனை கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்லு. யாருக்கு பாய்? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்லு. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல, டிவில பார்த்தது இல்ல. டிவி இல்லையா? என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்ன கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னு போனெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, உன் சேட் வீட்டுல இருக்கானா இல்லையா? அவர் வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்காரு. கால் வெளியே தான் நிக்குது. முன்னாடி பூஜ்யம் எதுக்கு? சொல்ல, 10 கோடி குடுக்கலடா செத்துருவான். 10 கோடியா? அதுவும் உனக்கா? சம்பளமே எனக்கு சரியா தர்றது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? எனக்கு ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேரு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன். பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல,
நம்பர் டூ, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன். போன்ல பேசின நீ தானே? என்ன பேசுன? சேட் இறந்து போனதுக்கு நீதான் காரணம் தெரியுமா? என்னால எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மதுரில் இருந்தேன். நமக்கு தேவையான அரவிந்த் சாமி இந்த ட்ரெயின்ல தான் வரதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ் சார். செகப்பா ஹைட்டா எவன் வந்தாலும் பிடிச்சு விசாரிங்க. ஓகே சார். எப்படி வா சார்? செகப்பா கேப் போட்டு வரான் பாரு, அவனை பிடிச்சி ஓரங்கட்டு. ஓகே சார். அங்க ஒருத்தன் காகுல்ஸ் போட்டு வரான் பாரு சார், அவனையும் பிடிச்சி விசாரி. அப்புறம் அந்த பிளாக் கேப் போட்டவனையும் பிடிங்க. ஓகே சார். ஏய் எப்படி வா சார்? வாடா சார். நீங்க சார் போலீஸ். ஏய் வாடா. என்ன சார் போலீஸ் சார்? சார் விடுங்க சார், என்னைய சார் பண்ணி போறீங்க சார்? விடுங்க சார். போ போ சார். என்ன சார் போலீஸ்? ஏய் சார். உன் பேர் என்ன? சந்தோஷ் சார். என்ன பண்ற? இன்ஜினியரிங் சார். ஏய் இவனை பிடிச்சு உட்கார வைங்க சார். என்ன சார் போலீஸ்? ஏய் அவனை என்ன விட்ட சார்? அவன் கொஞ்சம் குள்ளமா இருக்கான் சார். உள்ள அரவிந்த் சாமியா இருக்கலாம், புரியுதா? ஓகே சார். உங்க அப்பா பேர் என்ன சார்? உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன் சார். உன் பேர் என்ன? ராஜேஷ் சார். உன் பேர் ராஜேஷ்ங்கிறது மட்டும் ஃபிக்ஸ் ஆயிட்டா, உங்க அப்பா பேர் மட்டும் ப்ரிப்பேர் ஆகல. நமக்கு தேவையான அரவிந்த் சாமி கிடைச்சிட்டான், அவங்களெல்லாம் விடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சேட் வீட்டுக்கு போய் ஷூட் பண்ணிருப்பேன். எடுத்துட்டு போங்கடா. என்ன ஸ்டடியா நடந்து வர? அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சா? அன்னைக்கு ஆரம்பிச்சதை கண்டினியூ பண்றியா இல்ல விட்டுட்டியா? ஒரு நாள் குடிச்சதும் மறந்து போறது இல்ல என்னோட காதல். குடிச்சா வாழ்நாள் முழுக்க குடிச்சிட்டு இருக்கணும், இல்ல நானே போய் சேரணும். உங்ககிட்ட ரொம்ப நாளாவே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு சொல்லிடுறேன். சாரி. எதுக்கு சார் இந்த சாரி? அன்னைக்கு என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னல, நான் நோன்னு சொன்னேன், அதுக்கு ஃபீல் பண்ணிருப்பல? ஃபீல் பண்ண மாட்டாங்களா? பின்ன பொதுவா ஆம்பளைங்க ஐ லவ் யூ சொன்னா நாங்க நோ சொல்லுவோம், அது எங்களோட ரைட்ஸ். ஒரு பொண்ணு கேக்கும்போது எப்படி நோ சொல்ல முடிஞ்சது? அதுவும் கேட்டது பவித்ரா. கோபி வந்து உங்கட பேசணும்னு நினைச்சான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள தேர்ட் பர்சன் எதுக்குன்னு நினைச்சு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன ஒண்ணு நீ செல்லமா கூப்பிட வேண்டாம், மேட்ரு சொன்னா போறோம். ஏன் வாழ்க்கை என் கையில இல்ல? இதுவரைக்கும் நான் எத்தனையோ கிரிமினல்ஸை என்கவுண்டர் பண்ணிருக்கேன், நூத்துக்கணக்கான கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே ஜெயில ஏன் போட்டோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, சான்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் திருடங்களையும் கிரிமினல்ஸையும் பிடிக்கிறதுக்காக நான் ஓடிட்டே இருக்கேன். எப்ப எவன் என்ன கொல்லுவான்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாள் நான் உயிரோட இருப்பேன்னு கூட தெரியாது. உயிரோட இருக்க வரைக்கும் எங்கட இரேண்டா. ஒரு வாரத்துல செத்துருவியா? அது வரைக்கும் எங்கட இரு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொண்டுடுவாங்களா? அந்த ஒரு மாசம் என் கூட இரு. கூட யாரு
மழையாக வந்தாயடி, மழை நீயே என்றாயடி, என்னுள்ளே உன் பார்வையால் ஏதேதோ செய்தாயடி. சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கான் பா, விடு, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க. என்னாச்சு? கைய எடுத்துட்டான் சார். இதுக்கு தான் இவ்ளோ டென்ஷன் ஆனீங்களா? இவனும் சாக மாட்டான், தூக்கி உள்ள போடுங்க. ஏய், என்ன பேசுற நீ? காயம் பட்டவன ஹாஸ்பிடல்ல கூட்டி பார்க்காம இங்க வச்சு என்ன பண்ண முடியும்? சரி, எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து போடுங்க. என்னது அது? அதான் சார், எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஹேண்ட் கப்ஸ் போடுங்க. ஹாஸ்பிடலுக்கு தானே நானும் வரேன். ஏய், ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏய், ஹேண்ட் கப்ஸ் எடுத்துட்டு வாங்க. பைத்தியமா? இங்க கூட கை பிடிங்க. ஹேண்ட் கப்ஸ் வேண்டாம். ஏய், என்ன விடு. என்ன பண்ணுவ பாக்கறடா? ஹேண்ட் கப்ஸ் எதுக்காக போடுற? என்ன விடுறா? முடிஞ்சிருச்சா டாக்டர்? ஆ, முடிஞ்சது சார். இந்த வார்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாரையும் வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டியூட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் சார். எல்லாரும் கிளம்புங்க.
நீ எவனுக்கு வேணாலும் ஃபோன் பண்ணிக்கலாம். ஆம்பளையா இருந்தா வந்து கூட்டு போ சொல்றா. இந்த கொண்டு இதே இடத்துல போட்டு பாடி எடுத்துட்டு ஓடி போறேன் பாருடா. ஆல் தி பெஸ்ட். உன்னை விட மாட்டேன்டா. ஏய், உனக்கு ஏன் கையில தான சாவு. ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியது, அங்கிருந்து தப்பிச்சு போக வேண்டியது. விளையாட்டா போச்சு. ஜானகி ராம் ரொம்ப நல்லவருமா, ஒத்துக்கோமா, பிளீஸ் மா. ஏய் எந்திரி, ஏய் எந்திரி. என்னாச்சுமா? நீ தூக்கத்துல உளறியா இல்ல எப்படியாவது மேட்டர் என்கிட்ட கன்வே பண்ணணும்னு ட்ரை பண்றியா? என்ன மேட்டர்மா? ஜானகிராம் ஜானகிராம்னு புலம்பி தள்ளுற அவனை லவ் பண்றியா நீ? கல்யாணமா பண்ணிக்க போற எந்திரி? உனக்கு கல்யாணமே பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ என்னடா அந்த ரூட்ல போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருப்போமா? மதர் தெரேசாக்கு பேரம் பேத்திங்க இருந்திருந்தா வீட்டுல இருக்கிற ஓம் பாட்டிக்கும் அவங்களுக்கும் என்னடி வித்தியாசம் இருந்திருக்கும்? சம்சாரிங்களுக்கு நல்லது கெட்டதை எப்பவும் சொல்றது சன்னியாசிங்கடி. தலாய் லாமால இருந்து போப் வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஃபாதர்ஸ், நன்ஸ், மாங்ஸ் தானடி. அவங்களுக்கு நம்ம ஏன் மரியாதை கொடுக்கறோம்? அவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக தான். சோ ஆறு அறிவு இருக்கிற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்கூட்டி சாவிலாம் வேண்டாமா, அவர் இப்ப தூங்கிட்டு இருப்பாரு. ப்ராமிஸ் பண்ணுடி, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. முடியாது. ஏய் பண்றி. சொல்டா, நான் உங்க இந்தியன் நாட்டை அழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன், ஓயவே மாட்டேன். நீங்க என்ன செஞ்சாலும் எங்க இயக்கத்தை உங்களால எதுவும் செய்ய முடியாதுடா. சார், அல்கொய்தா இயக்கத்தை சேர்ந்த ஒருத்த மாட்டிருக்கான். அவங்கிட்ட இருந்து $1,00,000 கிடைச்சிருக்கு சார். இந்தியாவில் சீரியல் பிளாஸ்டுக்காக பிளான் போட்டிருக்காங்க. அவங்க ஹிட் லிஸ்ட்ல சிஎம் இருக்காரு. இந்த விஷயத்தை மீடியாவுக்கு ரிவீல் பண்ணிடலாமா சார்? இப்போ நான் உள்ள வரும்போது ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தேங்களே, அவனா? அவனே தான். அவன் பேர் என்ன சார்? ரஷீத், ஃப்ரம் கராச்சி. அவன் மிலிட்டன்ட்லாம் கிடையாது சார். அட, அவனே ஒத்துக்கிட்டாயா? அவன் ரஷீதா இல்லையான்னு இப்ப சொல்லுவான் பாருங்க. என்ன சார் இவன்? ஏய் ஜனகிராம், இவனை டீடைலா செக் பண்ணுங்க. அல்காய்தாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? இல்ல சார். ஏய் எல்லாரும் அந்த பக்கம் போங்க. ஒரே கேள்விதான் கேட்பேன். ரஷீத், உன் பேர் என்ன சொன்ன? ஒரு 10 நிமிஷம் எங்களை தனியா விட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சார். ஏய், அந்த 10-inch ராட் கொண்டு வாங்க. எஸ் சார். சார் வேண்டாம் சார், நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். போலீஸ் கிட்ட மாட்டினதும் அல்கைதான்னு சொல்றது ஒரு டெக்னிக் சார். நாம உடனே அவனை என்கவுண்டர் பண்றதை விட்டுட்டு இன்ஃபர்மேஷன் வாங்குறத தான் பார்ப்போம். அவன் சொல்ற கதைகளை நம்பி பிரஸ் மீட் வச்சு ரஷீத் ஃப்ரம் கராச்சின்னு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் ரஷீத் இல்ல ஜெகதீஷ்னு, ஹைதராபாத்ல இருக்கிறவன்னு.
ஓல்ட் சிட்டில அவனுக்கு ஒரு ஷெட் இருக்குன்னு தெரிஞ்சு கேஸ அடிச்சிருவாங்க. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா சார்? அவன் ஃபேக் தான், அவங்க கிட்ட இருக்கிற டாலர்ஸும் ஃபேக் தான். அவன் கலித் குரூப் சேர்ந்தவன். சிட்டில அவங்க ஃபேக் டாலர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை விட இம்பார்ட்டன்டான மேட்டர் ஒன்று இருக்கு சார். ஒன் வீக்ல கலித் கென்யாக்கு வரான் சார். ஒன் டே பிரைவேட் ஹவுஸ்ல இருக்க போறான். நீங்க ஓகேன்னு சொன்னா அவனை என்கவுண்டர் பண்ணிடுறேன் சார். ஒரே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். கிடைச்ச நமக்கு தானே நல்லது. எனக்கு சப்போர்ட்டா 4 பேர் அனுப்புங்க போதும். லுக், அப்ராட் ஆபரேஷன்ன்றது அவ்வளவு ஈஸி இல்ல. 1008 ரூல்ஸ் பேசுவாங்க. அதே மீறி நடத்தணும்னா ஆஃப் த ரெக்கார்ட் தான் நடத்தணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை கென்யாவுக்கு அனுப்புறேன். அங்கே அசிஸ்டன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்யூ சார். வெயிட் 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 வெயிட். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு விஷயம் செய்யணும். என்ன சார் அது? டேட்டை போடாமல் நீ ஜாப் ரிசைன் பண்ணுறதா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, டிபார்ட்மெண்ட் வேலையா நீ கென்யாவுக்கு போகிறதுக்கு ரூல்ஸ் இல்லை. ஆனால் பர்சனலாக போகலாம், முடிஞ்ச அவனை போட்டு தள்ளிடு. ஒருவேளை நீ போயிட்டேன்னு வச்சுக்க, டிபார்ட்மெண்ட் அதுக்கு பொறுப்பேற்றுக்காது. அவன் பர்சனல் ட்ரிப் போயிருந்தான்னு நாங்கள் சொல்லிவிடுவோம். நீ எழுதி கொடுத்த ரிசர்னேஷன் லெட்டரில் டேட்டை போட்டு அவன் எப்போ ரிசைன்மெண்ட் போயிட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சுருவோம். இவ்வளோ ரிஸ்க்கு தேவையா ஜானி? சொல்லுங்க ஜானகிராம். அவனை என்கவுண்டர் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டியா? அதுக்கு இங்கேருந்து கென்யாவுக்கு போகணும். அவனை போ. ஏய் ஜானி, என்ன எழுதிட்டுருக்க? இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். இதாங்க சார் என் ரெசிக்னேஷன் லெட்டர். நான் உடனே கென்யாக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். வரே சார். அவன் தைரியத்தை பார்க்கும்போது உண்மையிலே பொறாமையா இல்ல? எனக்கும் பொறாமையா தான் சார் இருக்கு. உடனே வீட்டுக்கு வர சார் எதுக்கு சார் மெசேஜ் அனுப்புனீங்க? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. உங்களால தான் சார் இப்படி ஆயிட்டே. என்னது என்னாலயா? உன்ன டீ குடிக்கிறியா? அதெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நான் கென்யாக்கு போறேன். நானும் கூட வரணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் தனியா தான் போறேன். அப்ப கென்யா பத்தி ஏன் கிட்ட சொல்றீங்க? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தோணுச்சு. ஆனா அத இந்த நிலைமையில சொல்லிட்டு போவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சிச்சுவேஷன்ஸ் டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. சிச்சுவேஷன்ஸ்லாம் டிமாண்ட் பண்ணல, நீ தான் டிமாண்ட் பண்ற. நானும் உன்ன முதல்ல லவ் பண்ணல. ஆனா நீ எனக்கு என்ன சொன்ன தெரியுமா? நீ உயிரோட இருக்க வரைக்கும் என் கூட இரேண்டா. அங்க போல்ட் ஆயிட்டே நான். சொல்லுங்க சார், எங்கே போல்ட் ஆயிட்டே நீங்க? நான் உன்ன இங்கிலீஷ்ல சொன்னா கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். சர்ச். என்ன சார் சர்ச்? சார் உங்களை தான் கேக்குறேன், எதுக்கு சர்ச்? ஏய், வீட்ல வந்து என்ன தேடுறீங்க? ஏய், கேக்குறல பதில் சொல்லடா. அரஸ்ட். டேய் விடு, விடு. யாரை சார் அரஸ்ட் பண்றீங்க? உன்னை தாண்டா. எதுக்காக? அத நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பிளான் செஞ்சிருக்கீங்க சார்? புதுசா என்ன பிளான் போட்டிருக்கீங்க? யோ, பிடிங்க அவனை. ஏய், பிடிங்க அவன்டா. என்ன பிடிக்கிறது? கை விடுடா. ஏய், என்ன கேஸ்ல அரஸ்ட் பண்ற சொல்லு? சொல்ற முதல்ல ஜானகிராம் அரசியல பெரிய பரபரப்பு உண்டாக்கிருக்கு. விஷயம் தெரிஞ்ச ஜானகிராமோட ரசிகர்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களை தடுக்க முடியாம போலீஸ்காரங்க எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜானகிராம் என்ன தப்பு பண்ணாரு, அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்கன்னு போலீஸ்காரங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெக்கத்தால தலகுனிற நாள் இது. கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு ஜானகிராம் எவ்வளவோ அக்கிரமங்களை பண்ணிருக்காரு. சிட்டியில இருக்க எத்தனையோ பணக்காரங்களை மிரட்டி பயமுறுத்தி
கோடி கணக்கில் வசூல் பண்ணிருக்காரு. 1 கோடி ரூபாய் இப்பவே கொண்டு வந்து கொடுக்கணும்னு மிரட்டினா, கொடுக்கலன்னா எனக்கு மாஃபியாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன்னு சொன்னான். யாரோ ஒரு பொண்ணோட கள்ளத்தொடர்பும் வச்சிருக்காரு. அவங்களுக்கு மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் அனுப்பத்தாம தகவல் வந்திருக்கு. முதல்ல அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு நான் ஒத்துக்கலன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு. எவ்வளவு பணம் கொடுப்பாரு? அவரு மாசத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுப்பாருங்க. ஜானகிராம் வீட்டுல கிடைச்ச இந்த டாக்குமெண்ட்ஸ் படி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவருக்கு துபாயில ஒரு ஹோட்டல் இருக்கிறதாவும், சுவிட்சர்லாந்துல ஒரு அந்த பேர் என்ன, சூரிக்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சார், சரவுண்டட் பை ஆப்ரிகாட் ட்ரீஸ். உங்களுக்கு ஜானகிராம் மேல எப்படி சார் சந்தேகம் வந்தது? அவர் 4 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியாத காரணங்களுக்காக ரிசைன் பண்ண போறேன் டிபார்ட்மெண்ட்க்கு லெட்டர் கொடுத்திருக்காரு. அதனால தான் எங்களுக்கு சந்தேகமே வந்தது. திஸ் இஸ் தி லெட்டர், ஜானகிராம்ஸ் ரெசிக்னேஷன் லெட்டர். ஜானகிராமோட ரெசிக்னேஷன் லெட்டர் டிஐஜி பரத் ரதன் மீடியாக்கு காமிச்சாரு. அவன் ஒரு பயங்கரமான ஏமாத்துக்காரன்னு பழி போட்டாரு. ஓகே பாய், அப்படியே செஞ்சாரு. அவன் இங்க தான் இருக்கா? 1 நிமிஷம். ஏய், உனக்கு ஃபோன். கேசே ஹோ ஜானகிராம், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். சும்மா உன்கிட்ட பேசணும் தோணுச்சாதான் பண்ண. உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. வெறும் ஜானகி ராம் இருந்த உன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குனதே நான் தான். ஷாக்கா இருக்க, நானும் உன் டிஏஜி ஒரு திறமையான ஆபீசரை தேடிக்கிட்டு இருந்தப்பதான் உன் பேர் மாட்டுச்சு. உன் கழுத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு சங்கிலியை கட்டி விட்டுட்டோம். இவ்வளவு செஞ்சதை தல்வார் கேங்க க்ளோஸ் பண்ணத்தான். இத்தனை நாள் டிஏஜி உனக்கு கொடுத்த லிஸ்ட் மொத்தமும் தல்வார் கேங்கோடது. அவன் கேங்கோட செத்த அவனையும் ஒன்ன வச்சு நாங்க தீத்துட்டோம். இது நான் மலேசியாலே உட்கார்ந்துகிட்டு போட்ட ஒரு ட்ராப். Got it? Hats off to you டா. உன்னை நான் மனசார அப்ரிஷியேட் பண்றேன். நீ ஆடினது ஒரு ஃபண்டாஸ்டிக் கேம். ஆனா நீ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? என்ன அப்பாயிண்ட் பண்ணதுதான். ஏய், போனை இப்படி கொடு. என்னடா மெசேஜ் அனுப்புறேன்? கோபி எங்க இருக்க? அர்ஜென்ட்டா நம்ம ஒருத்தர் போய் பார்க்கணும். யாருங்க நீங்க? யார் நீங்க? என்னடி மூஞ்சிக்கு அவர் லட்ச லட்சமா கொடுத்தாரா? ஏய் சிச்சி சிச்சி, அப்படி எல்லாம் முடிய பிடிக்க கூடாது. இந்த டவல் எதுக்கு? அத அப்படி போட்டு நல்லா மூஞ்சிய மூடி. அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, டைட்டா இருக்கு, கும் இருக்கு, தம் இருக்கு. ஏண்டி யார பத்தி வேணாலும் வாய்க்கு வந்து படி பேசுவியா நீ? என்ஜாய். ஏன் டேமேஜ் கம்மியா இருக்கு? வெரி பேட். சொல்லுமா, யாரு சொல்ல சொன்னது? அந்த போலீஸ்காரங்க தான் அப்படி சொல்ல சொன்னாங்க. என்கவுண்டரா? இதுவரைக்கும் எத்தனையோ பேரை நீ பண்ணிருக்கடா, ஆனா கடைசியில ஒன்ன நாங்க பண்ணுவோம் எதிர்பார்க்கல. நீங்க என்ன என்கவுண்டர் தான் பண்ணுவீங்கன்னு என்ன அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன்.
அன்னைக்கு ஜெயில உன் மொபைல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சனே, யாருக்கு அனுப்பினேன்னு நினைக்கிறேன்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் முதலையே அனுப்பிட்டேன். யாருடா அனுப்பினேன்? என்ன அனுப்பின? நீ ஆம்பளையா இருந்தா என்ன ஷூட் பண்ணுடா, அதுக்கப்புறம் உன் ஜாப் போகுமா இல்ல உன் லைஃபே போகுமான்னு நீயே தெரிஞ்சுக்குவ. யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்பின சொல்டா, சொல்டா. யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்பின மரியாதையா சொல்லு, சொல்டா. சார் வேலை முடிஞ்சுதா? இவ யாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டுதான் என்ன டென்ஷன் பண்றான் சார். நான் மறுபடியும் பேசுறேன் சார். சொல்டா, யாருக்குடா மெசேஜ் அனுப்பினேன் சொல்டா, சொல்லு. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, ராஸ்கல். சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் பின்னாடி வா, அப்படியே வா வா வா. நம்ம டிபார்ட்மெண்ட் வண்டிங்க மாதிரி இருக்க, யாரா இருப்பாங்க தெரியலையே சார். நல்லா பாரு, மீடியா கிட்டயே நல்லா மாட்டிக்கிட்டியா? ஓபன் பண்ணு, விலங்க ஓபன் பண்ணு. என்கவுண்டர் பண்றதா இருந்தா உடனே பண்ணிடணும். உயிர் மேல ஆசை இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவேன், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் இப்ப வர மெசேஜை எவனுக்கு அனுப்பல. பவித்ரா, ஏய் நியூஸ் பாக்கலையா? ஏன் நம்ம ஜானகிராமன் ஜெயில இருந்து ஜெயிலவான் ஜெய் கிசான். ஒவ்வொரு வாகனத்தையும் விடாமல் சோதனை செய்கிறார்கள். தூத்துக்குடி மதுரை கம்பம்படை மாமன் இல்லப்படி நல்லா படித்தா சின்ன வயசுல திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடும் போது கூட நான் எப்பவும் போலீஸா தான் இருப்பேன்.
அப்படிப்பட்ட என்ன திருடனாக்கிட்டாங்க. இத்தனை நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்சியரா இருந்த எனக்கு இன்னைக்கு துரோகிங்கிற முத்திரையை குத்திட்டாங்க. எனக்கு சுவிட்சர்லாண்ட்ல பிளாட் இருக்கா, துபாயில ஹோட்டல் இருக்கா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் கூட இல்ல. நான் எப்ப போனேன், எப்ப அதெல்லாம் வாங்கினேன்? என் இன்கம் விட என் வீட்டுல 625,000 ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குன்னு என் மேல அலிகேஷன்ஸ் வச்சாங்க. நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஜெயில இருந்து தப்பிச்சு வரல. நான் நேசிச்ச என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே என்னை என்கவுண்டர் பண்ணும் போதுதான் தப்பிச்சு வந்தேன். மாஃபியாவோட தொடர்பு இருக்கிறது எனக்கு இல்ல. அந்த மாஃபியாவோட தொடர்பு வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது வேற யாரும் இல்ல, அந்த டிஐஜியோ ஏசிபியும் தான். டியூட்டி தான் என் உயிர் மூச்சு நினைச்சுக்கிட்டு இத்தனை நாளா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு என் மக்கள் தான் முக்கியம், நான் பதில் சொல்ல வேண்டியது உங்களுக்கு மட்டும்தான். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். என் உடம்பு மேல இருந்த காக்கி சட்டையை எடுத்துட்டாங்களே. நான் ஒரு கேங்ஸ்டர் ஆக போறேன். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை உரசிட்டாங்க. போலீஸ்காரன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும் தெரியுமா? இந்த நிமிஷத்துல இருந்து தெரியும். இனி ஒருத்தனையும் விட மாட்டேன். நாட் ஒன்லி கலீத், அவனோட மொத்த பேட்சையும் தூக்காம நான் விட மாட்டேன். அவங்க மட்டும் இல்ல, அந்த டிஐஜி பரத் நந்தன், அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பட்நாயக், என்னை என்கவுண்டர் பண்ண வந்த அந்த பேட்ச் மொத்தத்தையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஜானகிராம் இந்த நிமிஷத்துல இருந்து ஜக்கு போயிடா, முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. ஜானகிராம் ஜக்கு பாயா மாறினதை நீங்க ஆமோதிக்கிறீங்களா? உங்க பதில் கரெக்ட்னா எஸ் நோ, இல்லனா நோ நோ எஸ்எம்எஸ் அனுப்புங்க. டிபார்ட்மெண்ட் பத்தி அவனுக்கு இன்னென்ன தெரியும், அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும் அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும்? டிபார்ட்மெண்ட் பத்தி அவனுக்கு இன்னென்ன தெரியும், அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும் அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் கேங்ஸ்டர் ஆனா என்ன ஆகும்? That is the most dangerous thing which can ever happen. அதுவும் இல்லாம அவனுக்கு பப்ளிக் சப்போர்ட் ரொம்ப ஓவரா இருக்கு. டீ கடையில வேலை செய்யற ஒவ்வொரு பசங்களுக்கும் ஜானகிராம் பெரிய ஹீரோ. சிட்டில அவனுக்கு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். எல்லா கூட அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான். அத்தனை பேரும் அவனுக்கு இன்ஃபார்மர்ஸா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கும் குறைஞ்சபட்சம் 5-6,000 இன்ஃபார்மர்ஸ் அவனுக்கு இருப்பாங்க. இத்தனை பேர் அவனுக்காக இன்ஃபார்மர்ஸ் வேலை செஞ்சா டிபார்ட்மெண்ட் என்ன ஆகுது? இதுக்கும் மேல சிட்டில இருக்க ரவுடிஸ் எல்லாம் அவங்க கேங்ல சேர்ந்துட்டா உங்க ஃபேமிலிஸ்க்கு என்ன சேஃப்டி இருக்கு? பேசணும்னு சொல்றாரு. என்ன பாய்? ஜக்கு பாய். என்னடா சொன்ன பாய்? நான் உன்னை மிரட்டினா அது நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திய. அது இல்ல பாய், கழுத ஆளுங்க மிரட்டினதுனால நான் அப்படி சொன்னேன். இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து டிவியில போய் சொல்லலாமா? தப்பு இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்குதான் ஆபீஸ் ஓபன் பண்ண, செலவுக்கு பணம் இல்ல, ஒரு 5 ரூபாய் அனுப்பு பாய். தமிழ்ல தானே சொன்ன, புரியலையா? 5 கோடி ரூபாய் அனுப்புடா. ஜ
ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சிட்டில 4 மர்டர் நடந்திருக்கு. இது மட்டும் இல்ல, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கறேன். அந்த ஜானகிராமனை ட்ராப் பண்ணனும். நாய சுடுற மாதிரி நீ சுட்டு தரணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாய். அவனுக்கு ஸ்கெட்ச் நான் போடுறேன். கிளம்பு. வரேன் பாய். பாய், கழுது பேர் சொன்னாலும் கொன்னுறோம் பாய். நம்ம கிட்ட வேலை செய்யற பசங்க பயந்து ஓடுறாங்க பாய். சலாம் அலைக்கும். போலீஸ்! எதுக்கு நான் போலீஸ்னு கத்துறீங்க? சே, பழக்கத்தை மாத்திக்க முடியலடா. சரி வா போலாம். செக் போஸ்ட்லயும் கார்டு கிளி தேடினா மட்டும் போதாது. ஒவ்வொரு வீடை தேடுங்க. போங்க. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஆனா ரெண்டு விஷயம் பண்ணதுனால இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி குடிச்சிருந்த என் பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட பத்தியா, அப்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அன்னைக்கு டிவியில போலீஸ கொன்னுடுவன் சொன்ன பத்தியா, அப்பதான் உண்மையிலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பொண்ணு உன்னை லவ் பண்றது எனக்கு ஆரம்பத்திலேருந்து நல்லா தெரியும். அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அப்படி கத்திட்டு போனேன். எங்க ஈவென்ட் ஆர்கனைசர்? இத்தனை நாளா டியூட்டியை மனசுல வச்சுக்கிட்டு தான் உங்க பொண்ணை நெருங்க விடல. அவ காதல கூட ஏத்துக்காம வேதனைப்படுத்தின. ஆனா இப்ப அவ எனக்கு வேணுங்க. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஐ லவ் யூ. ஐ நீட் யூ. என்ன கட்டிப்பிடிச்சிட்டு அடிடி. என்னையா நீ ஏன் முன்னாடி ஐ லவ் யூ சொல்லி என் பொண்ணை கட்டிப்பிடிச்சுக்கிற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காத. என் பொண்ணை மறந்துடு. அம்மா முடியாதுங்க, அவ எனக்கு வேணும். ஒரு பொண்ணோட காதலை நான் நம்பிடுவேன், ஆனா ஆம்பளையோட காதலை நான் நம்பவே மாட்டேன். ஒரு ஆம்பளை காதலிக்க மட்டும் ஆரம்பிச்சிட்டான்னா அது ஒரு பொண்ணோட மட்டும் நின்னுடாது. எல்லாரும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆம்பளைங்க. ஏற்கனவே உனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைங்க இருக்கு. இதுல புதுசா இந்த பிரச்சனை வர வேணுமா? முதல்ல இங்க இருந்து போ. இத பாருங்க, எனக்கு தெரியாமலே என் போலீஸ் வேலை என்ன விட்டு போயிடுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் பவித்ரவனை இழக்க மாட்டேன். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏ என்னாச்சு? நீ சொன்னதுல ஒரு ஃபீலும் இல்ல, ஒரு வெங்காயமும் இல்ல. நீ சொல்லும்போதே ஏன்டா பிறந்தோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா பாரு. நீ சிரிச்சியா? வேற என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு தூக்கம் வரல. ஏ தெரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ,
எதுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லு. விடுங்க விடுங்க சொல்றேன்ல. பட்நாயக் பட்நாயக் எங்க
வச்சிருக்கேன் பொண்ண வெளியே வா பட்நாயக். ஏய் எதுக்காக சும்மா கத்துற? என் பொண்ணு எங்க? இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவ என்ன தப்பு செஞ்சானே? இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ என்ன தப்பு செஞ்சானே சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர்ல என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏய் எஃப்ஐஆர் எடு. ஜெட்டன் சொல்றல ஜெட்டு. அது வந்து ஏன் எழுதலையா? எஃப்ஐஆர் இல்லன்னு வெச்சுக்க. மீடியா முன்னாடியே ஒவ்வொருத்தரோட தோலை உரிச்சிருவேன். ஏய் ஜானி கிராம புடிக்க முடியலன்னு ஏன் பொண்ணை புடிச்சிட்டு வந்திருக்கீங்களே? நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானா? ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏய் நீ பண்ணதே ஓவர்ங்கிறதுனால தான் நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். சரி உள்ள என் பொண்ணு இருக்காளா? இல்ல கொண்டுட்டீங்களா? யோ மீடியா வெளிய இருப்பீங்க. ஏய் போங்க போங்க அவ்வளவுதான். போங்க அந்த பக்கம். முதல்ல என் பொண்ணை என் கண்ணல காட்டு. இப்பவே என் பொண்ணை நான் பார்க்கணும். பவித்ரா ஐயோ பவித்ரா. இப்ப சொல்ற கேட்டுக்க. இவ ஜானகிராமோட பொண்டாட்டி. ஜானகிராமோட பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? என் பொண்ண அடிச்சதுரியா? நீயாடா எவன் எவன் என் பொண்ண அடிச்சா அவனோட லிஸ்ட்ல எனக்கு வேணும். ஒருத்தனை ஒருத்தனை கூட நான் விட்டு வைக்க போறதில்ல. நாளைக்கு சாயந்தரம் அவன் டியூட்டியில இருக்க கூடாது. பாய் அவன் வெளியே வர்ற மாதிரி தெரியல. ஆபீஸ் உள்ள போறது ரொம்ப கஷ்டம் பாய். அப்படியே உள்ள போனாலும் கண் எடுத்துட்டு போக முடியாது. ஃபுல் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க பாய். ஏய் சாப்பாடு கொண்டு போறவன தெரியும்ல? அம்மா சாப்பாடு ரெடியா? இப்ப நம்மளோட உள்ள அனுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏசி சார் பார்க்கணும் சார். அங்க ரைட்ல திரும்பி மேல போங்க. தேங்க் யூ சார். ஏய் ஒரு நாள் கூட நேரத்துக்கு வர மாட்டியா? சாரி சார். ஏசிபி சார் பார்க்கணும். இப்போ லஞ்ச் டைம் முடியாது. அப்புறமா வாங்க. உங்க கேரியர் கீழ வச்சிட்டேன். இத சார் கிட்ட கொடுத்துருங்க சார். ஜானகிராம் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். அவனை உள்ள அனுப்பு. சொல்லு. நேத்து ஜானகிராம மீட் பண்ண சார். எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு. லஞ்ச் டைமுக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்ல இருக்கிற கன் எடுத்து உங்களை ஷூட் பண்ண சொன்னாரு. என்ன சொன்ன? சாரிடா, இது எல்லாமே என்னாலதான் நடந்தது. நான் சாரி சொல்லணும் போது சொல்லாத. இப்ப தேவையில்லாத போது சொல்லி. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். நீதான் என் பொண்டாட்டின்றது ஜானகிராமுக்கு தெரியணும். அவன் என்னை எப்படி சாவடிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அட்லீஸ்ட் பவித்ராவுக்காக என்னை விட்டுருவான். சுயநலமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இட்ஸ் ஓகே, நினைச்சுக்க. நீ கொஞ்சம் மனசு வச்சாதான் என்னை காப்பாத்து. ஹலோ ஜானி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்க டிஐஜி பரத் நந்தா தான் என் ஹஸ்பண்ட். உன் பவித்ராவோட அப்பா. இப்பதான் அவரை மீட் பண்ண. இங்க அவர் கூட தான் இருக்கேன். எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி உனக்கு புரியற மாதிரி சொல்ல சொன்னாரு. சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண போற? என்னடா யோசிக்கிற? டேய் டேய் யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லடா. அவன் வந்து கெஞ்சினாலும் நான் வந்து கெஞ்சினாலும் அவ்வளவு ஏன்? என் பொண்ணே வந்து கெஞ்சினாலும் உன் டெசிஷனை மாத்திக்காத. இவனை தீர்த்து கட்டு. இவன் இருக்கவே கூடாது. இவன் இவன் உன்னை இப்பதான் ஏமாத்தினான். ஆனா என்ன, எப்பவும் ஏமாத்திட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தோ ஆகலன்னு போய் சொன்னான். என்ன மனசார காதலிக்கிறேன்னு போய் சொல்லி திருட்டு தாலி கட்டினான். எனக்கு ஒரு பொண்ணு பொறுத்ததும் எங்களை அனாதியா நடுரோட்ல விட்டுட்டு ஓடிட்டான்.
ஏண்டா இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு என்ன பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாண்டா? இவனை விடாத ஜானி, இவனை விட்டுடாத. சார், திஸ் இஸ் ஜானகிராம். நாம கொஞ்சம் மீட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? நான் உன்னை மீட் பண்ண முடியாது. நீ என்ன கொண்டுடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்டாட்டியை நீங்க கொலை பண்ணீங்க, அது உங்க பர்சனல் ப்ராப்ளம். எனக்கு ஜானகிராமா உங்க மேல கோபம் இருந்தது. ஆனா நான் இப்ப ஜக்கு பாய், ஐ நீட் யூ ஹெல்ப். நான் இப்ப பண்ணது சிம்பிளி பிசினஸ் கால். நான் கலி இடத்துக்கு போகணும், அதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். எதுக்குன்னா, நீங்க உங்க பொண்டாட்டியை ஷூட் பண்ணும் போது எடுத்த வீடியோ டேப் எங்கிட்ட தான் இருக்கு. நான் ஏதோ உங்களை மிஸ்லீட் பண்றதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க வராம போனா நாளைக்கு டிவியில வரும். நோ, திஸ் இஸ் தி ரைட் சான்ஸ். நான் சொல்றது கேளு. நீ அவனை போய் மீட் பண்ண. டிபார்ட்மெண்ட்ல எவனையும் கூட்டிட்டு போகாத. நம்ம பசங்க நாலு பேரும் கூட வருவாங்க. அவனை கொண்டுட்டு எனக்கு போன் பண்ண. ஓகே. ஓகே. முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கூட இருக்கிறது கலீத் ஆளுங்க இல்ல. ஏன் ஆளு? வாங்க சார், வாங்க. பரவாயில்ல. உங்களை ஷூட் பண்ணோம்னா இப்பயே ஷூட் பண்ணலாம் சார். அஃப்கோர்ஸ் நீங்க என்ன மோசம் பண்ணீங்க, பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். ஐ ரியலி வாண்ட் டு பிகம் அனதர் கலி. அவனை கொன்னுடணும். நான் அவன் பிளேஸ்க்கு போகணும். ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி அவன் இடத்துக்கு போனாலும், உங்களை மாதிரி போலீஸ் சப்போர்ட் இல்லாம ஐ கான்ட் ரன் த மாஃபியா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் அவனோட இடத்துக்கு போயிடுவேன். தென் வி வில் ரன் த ஷோ. ஒருவேளை நானே போயிட்டேன்னா, நீங்க ரெண்டு பேரும் எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்களே கண்டினியூ பண்ணலாம். நீங்க ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க சார். திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிசினஸ் டீல். நான் நடுவில் மாட்டிட்டு இருக்கேன் சார், திரும்ப என்னால் ஓட முடியாது. நான் அவனோட பிளேஸ்ல போய் உட்காரணும், இல்லைனா செத்து போகணும். நல்லா யோசிங்க சார். இனிமே ஜானகிராம் தொந்தரவு இல்லை, ஸ்பாட்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட் பிளைட்லயே கிளம்பி வந்துறேன். வரேன், கண்டிப்பா வந்துடுறேன். சரி, ஏர்போர்ட்டுக்கு யார் அனுப்புவ? நம்ம டேவிட் வருவான். டேவிட்? டேவிட் யாரு? நான் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? ரெட் டிஷர்ட் போட்டுக்கிட்டு வருவான். அவனுக்கு ஒண்ணு நல்லாவே தெரியும். நீ கிளம்பி வந்துடும். ஓகே, கண்டிப்பா வரேன். எப்படி பாத்துப்பேன் தெரியாது. பத்து நாள் உன் கூட தான் தங்க போறேன். ஆல்ரைட். இப்ப சந்தோஷமா? டேவிட், ரெட் டிஷர்ட், இந்த க்ளூ போதுமா? தேங்க்யூ சோ மச் சார், உங்க சப்போர்ட் இல்லாம. எந்த முகூர்த்தத்துல நீ டிராப்பை பத்தி சொன்னியோ, அப்படியே என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.
அதை நம்பித்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு மனுஷனை மோசம் பண்ணால் அதோட பெயின் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக தான் சார் ஷூட் பண்ணேன். கணேஷ், கொச்சின்லேருந்து மலேசியாவுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணு. ஓகே பாய். சரியா ஒரு மணி நேரத்துல கழித நான் கொள்வேன். நீ கோஆபரேட் பண்ணலனா இப்பவே செத்துருவேன். டைரக்டா கழித எங்க இருக்கானோ அங்க கூட்டிட்டு போ. எனக்குறங்க என்ன கூட the information flowing in from our resources, it is confirmed that DIG Bharat Nandan has been killed in an encounter. While the police investigation has begun, there was no confirmed clues on his death. He seems to have been shot from a very short distance. தெரியல பாய். இன்னும் நாலு பேரை கீழே வர சொல்லு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சொல்லுங்க பாய். ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா பாய்? இப்பதான் டிஏஜி எஸ்எம்எஸ் பண்ணாரு. நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். 10 நிமிஷத்துல நம்ம மீட் பண்ணலாம். ஆல் கால் யூ. ஓகே. கம் ஆன் பாய்ஸ், மூவ் இட். வெளியிலனா எங்க போயிருப்பான்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ செத்து போயிட்டேன். நேத்து ராத்திரில இருந்து சந்தோஷமா குடிச்சுக்கிட்டு இருந்த, எல்லாம் இறங்கி போச்சு. மறுபடியும் ஏத்த ஆரம்பிச்சிருக்க. நேத்து டிஜிபி பேசினப்போ நான் நம்பிட்டேன். நிஜமாவே நீ எனக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கு என்ன கொல்ல வருவேன்? Come on! Who the bloody hell do you think you are?
ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சப் இன்ஸ்பெக்டர். தனியாள வந்து என்ன எப்படி நான் கொள்வேன்? நான் தனியா வந்திருக்கேன்னு உங்ககிட்ட எவன் சொன்னான்? எனக்கு எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேன்? நான் உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ தான் என்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல. யார் கூட வந்திருக்க? யார் யாருக்காக சொல்லு. எதுக்குடா ரூம் எல்லாம் தேடிட்டு இருக்க? உன் குரூப்லயே மூணு பேர் ஏன் ஆளுங்கடா? இவங்கெல்லாம் உனக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு கண்டிப்பா உன்னால சொல்ல முடியுமா? ஒருத்தன் 100,000 கொடுத்தா மாறாம இருக்கலாம், 10,000 கொடுத்தாலும் மாறாம இருக்கலாம். அதோட ஒரு ஜீரோ ஆட் ஆச்சுன்னா, இன்னொரு ஜீரோ ஆட் ஆச்சுன்னா, எவனா இருந்தாலும் ஏதோ ஒரு ஜீரோ கிட்ட மனசு மாறாம இருக்க முடியாதுடா. Are you joking? புரியாதா? விடுங்கடா. தில்லிருந்தா என்ன சொல்றா? அதே நேரத்துல 10 புல்லட் உண்மையில இறங்கலனா என்ன என்னன்னு கேட்டா? அப்படி சிரிச்சுக்கிட்டு உன்ன நீயே ஏமாத்திக்க வேண்டாம். 10 பேரை ஏமாத்தினா கூட நீ ஒரு வகையில தப்பிச்சுட்டு போயிடலாம், ஆனா உன்ன நீயே ஏமாத்தினா நக்கிட்டு போக வேண்டியதான். நல்லா யோசிச்சு பாரு பாய். எப்பவுமே நீ மட்டும் புத்திசாலின்னு நினைக்காத. நான் சும்மா ஆட்டிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஏன் பாக்குறீங்க பாய்? என்ன எதுக்காக பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் டேவிட் தான். நீங்களே மானிட்டர்ல பாத்தீங்கல்ல, அவனோட சேர்ந்து நம்ம ஆளுங்களை கொண்டதே இவன் தான். நான் அப்பவே சொன்னேன் இவனை நம்பாதீங்கன்னு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஒண்ணு புடுக்க முடியல. நீ ஏன் கஷ்டப்படுற? இந்த கலீல் பாய் மலேசியால தான் இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும்.
இருந்தால் இதுவரைக்கும் யாராவது வந்திருக்காடா? நான் வர மாட்டாங்க. என்னவா, நான் மலேசியால இருக்கிறது மெக்சிகன் பாஸ்போர்ட் வச்சு. இங்க என் பேரு ஆண்டனி. உன்னால என்ன என்ன பண்ண முடியும்? எல்லாம் ஒரு டானாடா, நாடு விட்டு நாடு வந்து எங்களைய மிரட்டுறியாடா. உனக்குள்ள இறக்கணும்னு எத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கோடி கோடிய காசு இருக்கு, மொத்தத்தை உனக்கு கொடுத்துறேன். சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா இருக்கு. என் உயிருக்கு ஆபத்து வரும்போது நானும் உன்ன மாதிரியே எக்கச்சக்கமா கதை பேசினேன். ஆனா அதையெல்லாம் நம்ப கூடாதுரா. ஹலோ, இன்னும் யாராவது பாக்கியிருக்காங்களா? இல்லை சார், மொத்தமாக ஸ்வீப் அவுட். குட். சரி, உன்னோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன என்ன இருக்கு சார்? என் பேரில் இருக்கிற கேஸ்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடுவேன். நீ மறுபடியும் வந்து டியூட்டியில் சேர்கிற அளவுக்கு இங்கே ஒருத்தன் இல்லையே. ஆ, அதுவும் இல்லாமல் உன் பேரில் இருக்கிற கேஸை கிளியர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ கொண்டதெல்லாம் போலீஸ்காரங்க. நல்ல வேலையா அந்த டிஐஜியும் ஏசிபியும் கொண்டதுக்கு விட்னஸ் இல்லாமல் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ராட்னு நிரூபிக்கிறதுக்கு கழித்தோட ஃபோனில் பேசினதே போதும். ஐ திங்க் நீ அங்கே இருக்கிறது தான் பெட்டர்னு தோணுது. நீ ஒன்று பண்ண, ஜக்குபாய் பேரில் மாஃபியா கேங்க நீயே மெயின்டைன் பண்ண. ஜூஸ் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாக நாங்கள் கேட்டால் பணம் கொடுக்க மாட்டோம், ஆனால் அதுவே நீ கேட்டால் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அண்டர் வேர்ல்ட் ஒரு போலீஸோட அண்டரில் இருக்கேன்னு நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம்ல. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. நீ அங்கே ஓகே சார், பாய். சரத் சார், கெட் மீ அ சாஃப்ட் ட்ரிங்க். ஹலோ கணேஷ், வந்த வேலை முடிஞ்சிருச்சுடா. எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துருங்க. எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். பவித்ரா பக்கத்தில் இருக்காளா? கொஞ்சம் ஃபோன் கொடு. ஹாய் பவி, மலேசியா வரியா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இங்கே ஹாப்பியாக இருக்கேன். இனி உன்னோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் மலேசியாலேயே வச்சுக்கலாம். வரும்போது கோபியும் கூட்டு வந்துடுங்க. என்னது, பாஸ்போர்ட் இல்லையா? எனக்கு மட்டும் பாஸ்போர்ட் இருந்ததா என்ன? நான் வரல, அதெல்லாம் நம்ம பசங்க பார்த்துப்பாங்க. முதல்ல மலேசியா வர வழியை பாரு. சரியா, பபாய். பக்கம் போக நடுங்குவார் உயிர் மொத்தமாக. இவனுக்கு என்றும் பயமில்லை, எரிமலை இவனின் இணையில்லை. ஆயிரம்